பேரன்புமிக்க ரசிக பெருமக்களுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கம். பெண்ணின் பெருமையை விளக்கும் குமஸ்தாவின் மகள் என்ற சமூக சித்திரத்தை உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம். நீ வந்தது எங்க வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்கு. சீதா, நானாவது நகை நச்சுகளை போட்டுருக்கேன், நீ ஒண்ணும் போடாமையே சாட்சாத் சீதையமா இருக்கேன். நான் பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்கேன்னுதான் பேரு, ஆனா குணத்திலயும் அழகிலையும் உன்னை மிஞ்சத்துக்கு யாருமே இல்லடி. அது சரி, கல்யாணம் ஆன உடனே மாப்பிள வீட்டுக்கு போனவ இன்னைக்குதான் வர்றியா? என்னடி செய்யறது, இன்னைக்குதான் எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சா. வந்த உடனே உன்னை பாத்துட்டு போகலாம்னு ஓடி வந்தேன். உனக்கு என்னம்மா, நீயே பணக்காரி, உன்னை விட பணக்கார குடும்பத்துல வாழ்க்கப்பட்டிருக்கே, அப்புறம் உனக்கு என்னடி குறைச்சல்? எத்தனை உயர்ந்த நிலைக்கு போனாலும் சீதா உன்னை மறக்க முடியுமா? அம்மா இங்க பாருங்க, விமலா வந்திருக்கா. வாடி வாடிம்மா. விமலா சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. வாத்துக்கார நல்லா இருக்காரா? இருக்காருமா. என்ன விமலாக்கா, முன்ன விட ஒரு சுத்து பெருத்திருக்கிறே. ஆத்துக்கார வீட்டு சாப்பாடு ரொம்ப பலமா? சீதா நீ எவ்வளவு சாதுவா இருக்கியோ அவ்வளவுக்கு சேர்த்து உன் தங்க சரிசா நன்னா பேசுவாடி. அடே அப்பா, சீதா உன் தங்க சரிசா தேவல, உன் தம்பி அதை விட பேசுறான். இந்த காலத்து குழந்தைகள் கொஞ்சம் அதிகமாவே பேசுறா, அதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னமா இருக்கு? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்ன மகராசியா தீர்க்க சுமங்கலியா இரம்மா. விமலா எல்லா அம்சமும் இருக்கு, உனக்கு என்னமா குறை? அப்படி சொல்ல முடியுமா? எனக்கும் ஒரு குறை இருக்கு. உனக்கு என்னமா குறை? என்ன மாதிரி? உங்க சீதாவையும் வாழ்த்தி அவளையும் ஒரு புருஷன் வீட்டுக்கு இன்னும் அனுப்பாம வச்சிருக்கேன், அந்த குறைதான்.
நீ எங்கே நாங்க எங்கம்மா? கல்யாண செலவுக்கெல்லாம் கையில பண வசதி வேண்டாமா? நீங்க தான் எங்க வீட்டுக்காரர் கிட்ட கும்மஸ்தாவ உத்தியம் பாக்குறீங்களே, கல்யாணத்துக்குன்னு அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கடனா கேட்டா என்ன? விமலா, வேலை செய்யறதுக்கு சம்பளத்தை கொடுத்துடுறார், அதோட விட்டுடணும். அதுக்கு மேல வீணா சிரமத்தை கொடுத்து நாம வெறுப்ப சம்பாதிச்சுக்க கூடாது. அதோட உன் வீட்டுக்காரர் இருக்காரு, ஒரு மாதிரியானவர், அதை அனுசரிச்சு நான் அளவோட நடந்துக்கிறேன். விமலா வாடி உக்காரி. ஏண்டி விமலா, உன்னோட மாப்பிள்ள எப்படி இருக்கார்? உன் மேல பிரியமா இருக்காரா? உங்க குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கா? மாப்பிள்ள நல்லா அழகாதான் இருக்காரு, பணம் நிறைய இருக்கு, ஆனா அவரை பத்தி தான் ஒரு மாதிரியா பேசிக்கிறார். நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க, அதையெல்லாம் நீ ஏண்டி காதல வாங்குற? நீ பொறுமைய கடைபிடிச்சு புத்திசாலித்தனமா நடந்துகிட்டா அவரு பொறுப்பில்லாதவரா இருந்தாலும் நிச்சயமா நல்லவரா மாறிடுவாரு. சீதா, கடவுள் உனக்கு இத்தனை அறிவை கொடுத்துட்டு உங்க குடும்பத்தை மட்டும் ஏண்டி ஏழையா படிச்சிட்டார். அது எங்க தலைவிதி. விமலா வேற பேச்சு பேசுடி. சரி, எங்களை அவர் சாப்பாட்டுக்கு வந்துருவார், நான் வரட்டுமாடி. போயிட்டு வா. புறப்பட்டமா? கொஞ்சம் இருங்கோ, சரசாவும் நானும் நெல்லு குத்திட்டு இருந்தோம், விமலா வந்த அவசரத்துல அப்படியே வந்துட்டேன். இதோ ஒரு நிமிஷத்துல ஒலைய வச்சுடுறேன், சாப்பிட்டு போகலாமே. ஒரு வேலையில சேரப்படாது, சேர்ந்துட்டா ஒரு நிமிஷம் கூட தாமதமா போகக்கூடாது. அப்பா, அதுக்காக சாப்பிடாம போறே. சீதா, பட்னி கிடக்குறது எனக்கு என்ன புதுசா? இதெல்லாம் பழகி போன விஷயமா. நீங்க சாப்பிடுங்கோ, நான் வரேன். அப்பா, நீங்களும் சாப்பிட்டாதான் நாங்களும் சாப்பிடுவோம். கட்டி போட்டிருக்கா. இப்பெல்லாம் வீட்டுல வளர்க்கிற நாய்க்கெல்லாம் மோப்ப முடிக்க கத்து கொடுத்துற. வந்த வராதமா மடிய பிடிக்கிறதுகள். நானே பொறுத்தியார் படி நம்பிட்டு இருக்கேன், ஏன் மடிய பிடிச்சா எப்படி? என்னயா ஜோசியர், உள்ள வந்துட்டு அப்புறம் என்ன மேம் வரலாமான்னு கேள்வி? வெளியிருந்து கேட்டா எந்த வீடுன்னு தெரியாம எதிர்த்த வீட்டுக்கார உள்ள வாங்குறான். என்ன, நம்ம ஆத்துல மொத்தம் எத்தனை ஜாதி? என்னது? கேட்ல சங்கிலியில கட்டி போட்டிருக்கே நாய்கள், சைஸ் பண்ணா என்னென்ன ஜாதின்னு கேட்டேன். ஒண்ணு பாமரேனியன், அல்சேஷன், ராஜபாளையம். ஓஹோ, பார்த்தாடா, அந்த ராஜபாளையம் தான் என் மேல எகிரித்து. ஓய், அது நம்ம ஊர் நாயங்கானா? நமக்கு சத்ரு வெளியில்லண்ணா, உள்ளேயே தான் இருக்கான். ஓய், ஓஹோ, நீர் தானா? நீரும் சங்கிலி தான் போட்டிருக்கீர். என்ன என்ன டச் பண்ற? நீர் என்ன தீண்டப்படாதவரா? ஏண்டாப்பா மணி, என்ன மரியாதை இல்லாம பேரெல்லாம் சொல்லி கூப்பிடக்கூடாது. நல்ல பேர் எடுப்பாங்க பாத்திருக்கேன், வெச்ச பேரையும் எடுத்துட்டா எப்படின்னா? அம்பி, முதல்ல ரெஸ்பெக்டா பேச கத்துக்கிடும். அர்த்தம் இப்போ உட்காரு. கொஞ்சம் கார் மேல கார போட்டுக்கிறா, நானும் போட்டுக்கணும். என்ன மூணு பார்த்துட்டு இருக்க, வர வர உங்களுக்கு ஆம்பளையோட பேசுறதுனால கசக்கிறது. யோ ஜோசியரே, என்ன புரிஞ்சுண்டவனே, நீர் ஒருத்தன் தான் காணும். இல்லையோ? இல்ல, நான் செஞ்ச பாக்கியண்ணா, எல்லாருக்கும் அந்த குடுப்பில கிடைக்குமா? சும்மா சொல்லப்படாத, இந்த மீஞ்சோர் கிராமத்துல மிட்டாதார் மணி இன்னும் உம்ம பேரை சொன்னாலே போதும், மாடு கழுத்துல கட்டி இருக்கிற மணி எல்லாம் கூட சைலண்ட் ஆயிடுறது. அதுக்குள்ள எடுத்துட்டே செத்த நேரம் போட்டுண்டா என்ன? கால் வலிக்கிறதுண்ணா, உன் மாத்துக்கு வந்து என் இஷ்டத்துக்கு இருக்க முடியல. என்ன இப்ப நானும் சிரிக்கணுமா? முடியலண்ணா. சரி, என்ன விஷயம்? அப்படி கேளுங்க அண்ணா. என்ன அணைக்கலையா? காலில் மீச்சு அணைக்கணும்ண்ணா. இதெல்லாம் என்ன விஷயம்? எங்க வந்தீர்? அண்ணாவே கல்யாணத்தும் போது மாப்பிள்ளையா பார்த்தது. அங்க அணைச்சுட்டேன் அப்பா, ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்துட்டு இரவுலையோ போயிட்டு வரோம். என்னது அவ்வளவு சீக்கிரம் போக முடியாம இருக்கு? இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் போல் இருக்கு. ஆஹா ஆஹா, அந்த புருவமும் மூக்கும், மூக்கு கீழே வாயும், வேற எங்க இருக்கும்? அதானே இந்த அங்க வஸ்திரமும் செயினும் வாட்சும் ஜரிய வேஷ்டியும். ஓஹோ, அதை விட்டுட்டோம். கிராப்பும் பிரமாதம்னா அழகும் லட்சணமும் எல்லாருக்கும் அமைஞ்சு விடுறது இல்ல. ஆமா, இப்ப நீ இருக்கீர், உமக்கு இருக்க அந்த பாக்கியம். பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்கு, வசதி இல்லையே. என்ன போல ஒரு சிலர் தான் பர்சனாலிட்டியாவும் பணக்காரளாவும் இருப்பா. பத்தாத்துக்கு பெரிய பண்ணையார் பொண்ணு, விவரா வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. அது நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைண்ணா, நானும் பார்த்துட்டேன். பணம் சேர்ற இடத்துலதான் சேர்றது. என்னுடைய முகராசிக்கு எல்லாம் தன்னால வந்து சேரும். ஆட்சேபடி என்ன, சுக்கரன் வேற உண்மையா பார்த்துட்டு இருக்கான், நானும் உம்மடியவே பார்த்துட்டு இருக்கேன். வேணுமா? சாப்பிட மாட்டீரோ?
பப்ளிக்கா எதுக்கு நான் கேஷா கொடுத்தேன்னா அதுக்காக தானே நான் வடியை பார்த்துட்டு இருக்கேன். நீர் சுவடியை பாரும், கணக்கு தப்பாயிட போறது. உண்மை டச் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சு விட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கட்டுப்பாடா மாறி விட்டாள். ஓய் அப்புசாமி ஜோசியரே, என்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஆனோ கல்யாணத்தையே நான் ஒரு சம்பிரதாயத்துக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடணும். ஒன்னையும் மிச்சம் விடப்படாது. அதுதான் லைஃப். புரியறதோ? நேக்கு புரியாமையா? நானும் அதே லிஸ்ட் தரேன். என்ன நீர் பிராட் கேஜும் நான் மீட்டர் கேஜ், அவ்வளவுதானே. அப்பப்போ என்னையும் கவனிச்சுக்கோ, மறந்துடாதையும். இப்போ உனக்கு என்ன வேணும்? பிராங்கா கேளும். பிராங்கா ட்ரை பண்றேன். சீக்கிரம் கேளும் ஐயா. கேட்டுறேன். ஆத்துல இருந்து புறப்படுறச்ச வழக்கம் போல எடுத்து வச்சுக்க மறந்துட்டேன். மடி காலியா இருக்கு. செத்த ஏதாவது வச்சு அனுப்பிச்சாள்னா செலவு சௌகரியமா இருக்கும். விட மாட்டீரு? வேற வழி இல்ல. என்ன குமாஸ்தா? ராம்சாமி அவரையா கூப்பிடுற? அடிச்சு வரட்டவா? கீப் குவாய். குமாஸ்தா வந்துட்டா. ஒரு பத்து ரூபாய் இவர்கிட்ட கொடுத்தா? சிச்சி, பத்து ரூபாயா? பத்து ரூபாய் எனக்கு பெருசு. நான் உமா ரெஸ்பெக்டுக்கு பத்தாத. சேர்த்து கொடுக்க சொல்லுங்க. என்னையா நியூசன்ஸா போச்சு? ஒரு 25 ரூபாய் கொடுத்து தொலைங்க. அப்படி என்ன சேர்த்துட்டே அசிங்க? 25? இப்பதானே பிராட் கேஜ் எல்லாம் சொன்னேன். கொடுக்கறத வாங்கிட்டு போக மாட்டேன். போயிட்டா போவையா? 25? ஐயோ, இதெல்லாம் உடம்பு கொத்துக்காதுன்னு சொல்லுவாளே விமலா. சில உடம்புக்கு தான் இதெல்லாம் ஒத்துக்காது. எனக்கு இதெல்லாம் இல்லைன்னா தான் ஒத்துக்காது. சாப்பிடலாம் ரெடி. வாங்கோ, வந்து சாப்பிடுங்கோ. இன்னைக்கு புதுசா ஒரு வீட்டுல விருந்து, நான் அங்க சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. தினைக்கும் விருந்து விருந்துன்னு வெளியே போயிடல. வீட்டுல சாப்பிட மாட்டேளா? அசடு, நாலு இடத்துல மாறி மாறி சாப்பிட்டா தான் டேஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியும். ஒரே இடத்துல சாப்பிட்டா ரசனை இருக்காது. என்ன புரியறதா சார்? வண்டி ரெடிங்க. சரி, நானே ஓட்டின்னு போறேன். நீங்க இரு. விமல், இனிமே ஐயாவ எப்படியாவது நம்ம வீட்லயே சாப்பிட வச்சிருங்க. ஏன்பா? வெளியில போனா கண்டத சாப்பிட்டு உடம்ப கெடுத்து பாருங்க. விருந்து சாப்பிட்டா உடம்ப கெட்டுடுமா? அப்படி இல்லம்மா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா சாப்பிட்டா உடம்பு கெடாம இருக்குமா. நீ என்ன சொல்ற? எல்லா வகையிலும் இனிமே நீங்க தான் ஐயாவ நல்லா கவனிக்கணும்னு சொல்றேன். ஆகட்டும், பாத்துக்கிறேன். சரிம்மா. எப்ப பார்த்தாலும் எழுதிண்டே இருக்கேல, உங்களுக்கு கை வலிக்கல? அம்மா, சதா எழுதிண்டே இருக்கணும்னு பகவான் என் தலையில எழுதிட்டார். அத மாத்த முடியுமாம்மா? சரி, இன்னைக்கு எங்க ஆத்துல சாப்பிடலாம். வாங்க. பாருமா, எங்க வீட்டுலதான் நீ சீதாவோட சிநேகிதி, இங்க என் முதலாளியோட மனைவி, எனக்கு எஜமானி. ஏதாவது வேலை வெட்டி இருந்தா சொல்லுமா, செய்யறேன். உனக்கு சமமா உக்காந்து சாப்பிடறதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாதம்மா? வேலைக்காரங்களா இருந்தா முதலாளி வீட்டுல சாப்பிடக்கூடாதா? தாராளமா சாப்பிடலாம். இன்னைக்கு எல்லாரும் என் வீட்டுல எனக்காக காத்துருப்பா. இன்னொரு நாளைக்கு சாப்பிடறேன், நீ போய் சாப்பிடுமா. முருகா. ராமு, ராமு, எப்ப பார்த்தாலும் புத்தகமும் கையுமாவே இருந்துருக்கியே, எப்படி ஒரு பொண்ணு கைய புடிச்சு கல்யாணத்தை பண்ணிக்க போற? ஜோசியரே, ராமாயணத்துல வர ஆஞ்சநேயர் இருக்காரு, அவரும் ஒரு பிரம்மச்சாரி. பாரதத்தையே வியாச பகவானுடைய மைந்தன் இருக்காரு, சுகபிரமம், அவரும் ஒரு பிரம்மச்சாரி. அவ்வளவு ஏன் நம்ம இந்தியாவில பிறந்து உலகத்துக்கே தத்துவத்தை போதிச்ச சுவாமி விவேகானந்தரும் ஒரு பிரம்மச்சாரி தான். ஒப்புக்கிறேன், ஒப்புக்கிறேன். ஆனா இந்த பிரம்மச்சாரிகளுடைய தகப்பனார்கள் எல்லாம் பிரம்மச்சாரியாவே இருந்திருந்தா இவாள்லாம் இந்த லோகத்துக்கு கிடைச்சிருக்க மாட்டா. தெரியுமா? அதனால அதனால என்ன இப்ப கல்யாணம் பண்ணி சொல்லலாம்? இப்ப வேண்டாம்ப்பா, நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கோ. கல்யாண மண்டபம் அவைலபிள். ராமு, இல்லற வாழ்க்கை நடத்தலன்னா சொர்க்கத்துல இடமே கிடையாது. தெரியுமா? நர்மதை இருக்காள, அரை நர்மதை, அவ சோரோவா சொர்க்கத்துக்கு போனான். சீட்டு இல்லைன்னு விட்டான். பேக் டு பூரோகம். வந்த உடனே சூர்தாச கட்டிண்டா இம்மிடியா இவ ரெண்டு பேருக்கும் சொர்க்கத்துல சீட் ரிசர்வ் பண்ணிவிட்டான். அவ்வளவு தூரம் போவானே? பக்கத்துல தானே இருக்கேன். அத்திரி முனிவர் இருக்காரு, அவர் அனுசூயாவை கட்டி விட்டார். அகத்தியர் இருக்காரு, ஹி இஸ் நாட் எ பேச்சுலர், ஹி இஸ் ஆல்சோ மேரிட். நம்ம வள்ளுவர் இருக்காரு, அவர் வாசியே கட்டிண்டார். எதுக்கு சொல்ல வர? நீயும் காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டனா சொர்க்கத்துல சீட் ரிசர்வ் பண்ணுவா. பேசி முடிச்சுட்டாடா, சித்த அப்படி உட்காருங்க. எங்க உட்கார்ந்தான்? இது என் வீடு. என் கல்யாண பேச்சு இருக்கட்டும், உங்க கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு? அம்பி ராமு, ஒரு காலத்துல இந்த கிரகங்கள் மனுஷான ஆட்டின் இருந்தது. இப்ப மனுஷாழ்கையில கிரகங்கள் சிக்கிண்டு அல்லோல கல்லோல படுறது. என்னது, மனுஷாழ்கையில கிரகங்கள் சிக்கிண்டு அல்லது படுறதா? இல்லையோ அண்ண,
இங்க சுரண்டிருந்து பத்தாதுன்னு சந்திரமண்டலத்துல போய் சுரண்டலாம், அங்கேயும் பத்தாதுன்னு செவ்வாய் கிரகத்துக்கு வேற போய் சுரண்ட போறானா? எங்கதான் சுரண்டல் இல்ல, அதான் ஒன்னொன்னா வெளியே வந்துட்டே இருக்க. ராமு, விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்து கொடுத்தோம் இல்லையோ? சாமி, விஞ்ஞானத்துல முடிவை பார்த்துடலாம், ஆனா விஞ்ஞானத்துக்கு முடிவு காணவே முடியாது. ஆறு ஆறு சொல்லுவாங்கல்லாம். ராமு, அழகா பேசுறேன், அழகாவும் இருக்க. உங்க தோப்புனார் அளவுக்கு மீறி சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். அவ்வளவு சொத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லாம ஆம்பளை தனியா ஏண்டாப்பா அவசப்படுற? காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கப்பா, நாங்கெல்லாம் பார்க்க வேண்டாமா? பழையபடி கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிட்டாளா? வாங்க வாங்க, நீங்களும் கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிட்டாளா? நான் வரேன். பாத்தேடா, இப்படித்தான் போடுறான். கல்யாண பேச்சு எடுத்தா போதும், அவனுக்கு கசப்பா இருக்கிறது. கசப்புன்னு விட்டுற முடியுமா? காலில் போட்டு கிண்டில ஊத்துற மாதிரி காரியத்தை பிடிச்ச வேண்டாமா? நீங்க தான் பையனை சரியா கண்டிக்கிறது இல்லை. என்ன பண்றது, சின்ன வயசுலயே தோப்பனரை இழந்துட்டான். செல்லமா வளர்த்துட்டேன், அதனால அவனை எதையும் கண்டிச்சு பேச முடியல. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கல்யாணம் நடக்கத்தான் போறது. அவன் ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் பார்த்து சொல்றேடா. இந்த ஆத்துல எடுக்கப்பட்டவா ஜாதகம் எல்லாம் என் மடியில என்ன இருக்கு? அப்படின்னா என் பையன் கல்யாணம் எப்ப நடக்கும்னு கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்க. அம்மா, ராமுவோட ஜாதகப்படி அவருடைய கலெக்டர் ஸ்தானத்தை இப்ப நீச்சன் பார்த்துட்டு இருக்கான். அந்த நீச்சன் மறைஞ்சு சுபகிரகங்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நாம ஒண்ணும் சொல்லவே வேண்டியதில்லை. ராமுவே திடீர்னு ஒரு நாள் மாப்பிள்ளையா மாறி குடும்பத்தாலேயே அப்படின்னு பொண்ணு கழுத்துல கட்டத்தான் போறேன். அந்த நல்ல நாளை நான் என் கண்ணால பார்ப்பேனா? நிச்சயமா நிச்சயமா பார்க்கத்தான் போறேன். நானும் ஸ்பாட்ல உண்டு. அம்மா கும்பிடுறேங்க. என்ன அப்புறமா கும்பிடுறியா? ஏண்டாப்பா முனியா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு தாமதமா வர்ற? அம்மா, என் பொஞ்சாதி முழுவாம இருக்கா, இதுதான் மாசம். அதனால பட்டணத்துல கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வரேங்க. அட பாவி, இத நேத்தே நான் ஏண்டா சொல்லல? சரி, இங்க வீட்டு வேலைகளை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ போய் சுகப்பிரசவம் ஆகுற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு வா. அடே வேறக்கார அம்பி, அம்மா சொல்லிட்டாங்களேன்னா அதையே மனசுல வச்சு வத வதன்னு பெத்துட்டு இருக்காத. அளவோட இரு, அதான் ஆரோக்கியம். இந்த இதுல 50 ரூபாய் இருக்கு, இப்போதைக்கு கை செலவுக்கு வச்சுக்கோ. அம்மா, உங்க தாராள மனசு இந்த கிராமத்துல யாருக்குமா வரும். நீங்க நல்லா இருக்கணும். கையில சில்லறை வச்ச உடனே வாழ்க்கை ஆரம்பிச்சிருவாங்களே, புத்தி போகாத. அம்மா, கற்ப கோடிகாரம் நீங்க நல்லா இருக்கணும். ஒண்ணு ரெண்டு இல்ல, கற்ப கோடிகாரம் நல்லா இருக்கணும். ஒண்ணு இல்ல, வீட்டுல இருந்து புறப்படும் போது சில்லறை எடுத்து வச்சுக்க மறந்துட்டேன். மடி காரியா இருக்கு. ஒரு சின்ன அமௌண்ட் 10 ரூபாய் கொடுத்தாள், மடியில வச்சுக்குவேன். 10 ரூபாய் என்ன, 20 வச்சுக்கோங்க. தூமச்சு, 20 ஜாஸ்தி ஆச்சு. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. இருங்க, சரியா இருக்கு. சிரிக்கிறாளே கன்னி முத்தம்மா, என்னை பார்த்து சிரிக்கிறாளே கன்னி முத்தம்மா. அன்னையவள் இயற்கை அம்மா கன்னி முத்தம்மா, எந்த கன்னி முத்தம்மா. என்னை பார்த்து சிரிக்கிறாளே கன்னி முத்தம்மா, அன்னையவள் இயற்கை அம்மா கன்னி முத்தம்மா, எந்த கன்னி முத்தம்மா. ஆற்றங்கரையினிலே கன்னி முத்தம்மா, ஆற்றங்கரையினிலே கன்னி முத்தம்மா. காக்காக நடை நடந்தாள் கன்னி முத்தம்மா, சென்றல் காக்காக நடை நடந்தாள் கன்னி முத்தம்மா. பச்சை கிளியாக கானம் பாடும் குயிலாக, பச்சை கிளியாக கானம் பாடும் குயிலாக. பக்கம் நின்று கொஞ்சுகின்றாள் கன்னி முத்தம்மா, வந்து பக்கம் நின்று கொஞ்சுகின்றாள் கன்னி முத்தம்மா, எந்த கன்னி முத்தம்மா. என்னை பார்த்து சிரிக்கிறாளே கன்னி முத்தம்மா, அன்னையவள் இயற்கை அம்மா கன்னி முத்தம்மா, எந்த கன்னி முத்தம்மா. மண்ணென்னும் தொட்டில் கட்டி கன்னி முத்தம்மா, அன்பு மகனாக ஆசை வைத்தாள் கன்னி முத்தம்மா. மண்ணென்னும் தொட்டில் கட்டி கன்னி முத்தம்மா, அன்பு மகனாக ஆசை வைத்தாள் கன்னி முத்தம்மா. விண்ணில் நும் வெளியினிலே
கன்னி முத்தம்மா பெண்ணெல்லும் வெளியினிலே கன்னி முத்தம்மா விளையாட்டு காட்டுகின்றாள் கன்னி முத்தம்மா புது விளையாட்டு காட்டுகின்றாள் கன்னி முத்தம்மா எந்தன் கன்னி முத்தம்மா என்னை பார்த்து சிரிக்கிறாளே கன்னி முத்தம்மா அன்னை அவள் இயற்கை அம்மா கன்னி முத்தம்மா எந்தன் கன்னி முத்தம்மா எந்தன் கன்னி முத்தம்மா ரொம்ப நல்லா பாடுறே பேசா பாடுவேன் ஆனா கச்சேரிக்கு தான் யாரும் கூப்பிட மாட்டேன்றா பேச்சு கூட நல்லா பேசுறீளே இன்னும் நல்லா பேசுவேன் எங்க அம்மா தான் என்னண்டு உட்கார்ந்து எதையும் பொறுமையா கேட்க மாட்டேன்றா சனிச்சுடுறா நான் கேக்குறேன் என்னண்டு சொல்லுங்க அது சரி நீ குமாஸ்தா ராமசாமியோட பொண்ணு இல்ல ஆமா உன் பேரு சீதா ஆ சீதா நீ சின்ன பொண்ணா கொஞ்சம் குள்ளமா இருந்த இப்ப கொடுகுடுன்னு வளர்ந்துட்டேன் சட்டுன்னு அடையாளமே தெரியல அப்பா நல்லா இருக்காரம்மா இருக்கார் சௌரியமா இருக்கீங்களா அப்பா அவனை ரொம்ப கேட்டதா சொல்லுமா நான் வரேன் இருங்க நீங்க இயற்கைய அன்னையா நினைச்சு பாடின பாட்டும் கருத்தும் ரொம்ப நல்லா இருந்தது இயற்கை மட்டும் இல்ல சீதா மண்ண மண்மகள்னு சொல்றோம் அலைய அலைமகள்னு சொல்றோம் கலைய கலைமகள்னு சொல்றோம் முடிவா உலகத்தையே காத்து ரட்சிக்கிறவளை உலகநாயகின்னு தானே சொல்றோம் அதனாலதான் நான் பெண்களை அன்னையாவும் தாயாவும் மதிக்கிறேன் மண்ண பார்த்து பெண்ணுன்னு எப்படி சொல்றீங்க அதுக்கு உங்களால ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா மண்ணை ரெண்டு தடவை மண் வெட்டியால வெட்டினா உடனே தண்ணீர் வந்துடுது அதே மாதிரி பெண்ணை ரெண்டு தடவை கோபமா திட்டினா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடுது அடே அப்பா உங்க பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்தா நானும் வேதாந்தியா மாறிடுவேன் போல இருக்கே என் வேதாந்த கருத்துக்களுக்கு நீ ரொம்ப மதிப்பு கொடுக்கற அதை விட உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் நான் வரட்டுமா அம்மாவுக்கு என் நமஸ்காரத்தை சொல்லுங்க சரிம்மா யாரு சீதாவா என்ன தெரியறதோ தெரியலையே தெரியாது குழந்தைல பார்த்தது என்ன நோக்கு தெரியாது உன்ன தெரியும் உங்க ஆத்துல உள்ளவா எல்லாத்தையும் எனக்கு தெரியும் இந்த பீச்சூர் கொல்லியோ மனதாபல பொண்ணேரி அங்க ஒரு பெரிய மிரால் சார் நான் தான் சீனிவாச சாஸ்திரிகள்னு பேரு ஆத்துல எல்லாம் சௌக்கியமா இருக்காளா இருக்கா என்ன அதுக்குள்ள போற செத்து நில்லு உன்னண்ட பேசிட்டு இருந்தானே ராமு அவன் ஒரு வேதாந்தி ஆச்சே உன்னை போல பெண்கள் எப்படி பேசுறது அப்படின்னு அவனுக்கு தெரியாது எனக்கு தெரியும் நல்லா பேசுறாரு தத்துவங்களை எல்லாம் அழகா சொல்றாரு அழகாவா சொல்றான் தத்துவத்தை கிடக்கா நாலு நாளைக்கு முந்தி அந்த பயலை பார்த்து என் ரெண்டாவது தம்பி செத்து போயிட்டாரா அப்படின்னு அழுதேன் அதுக்கு அந்த பழைய என்ன சொன்னான் தெரியுமோ செத்து போன பணத்தை நினைச்சு சாக போற பணம் நீங்க ஏன் அழகு அப்படின்னு என்ன கேக்குறான் ரெண்டியம்மா என்னை பார்த்தா சாக போற பணம் மாதிரியா இருக்கு எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல தெரியாத வரலட்சேபம் சந்தர்ப்பம் கிடைச்சா மூணாந்தாரமா ஒரு குட்டியை இழுத்து போடலான் இருக்கேன் குட்டியே இழுத்து போடு போறேனா பின்ன என்ன கவனிக்கிறதுக்கு ஒரு குட்டி வேண்டாமா நாய் குட்டியா பூனை குட்டியா ஒரே கிண்டல் தான் நாய்க்குட்டி இல்ல உன்ன மாதிரி அழகான பொண்ணு கிடைச்சா மூணாந்தாரமா கல்யாணம் பண்ணிட்டு ஆனந்தமா இருக்கலாம்னு பாக்குறேன் முருகா நான் சீனிவாச சாஸ்திரிகள் பெண்களை எல்லாம் காப்பாத்துப்பா நான் வர்றேன் இவளுக்கு என்ன குறைச்சல் இவ்வளவு நல்ல அழகா தான் இருக்க சீதா அடடே பொன்னேரி சாஸ்திரியா அடடே ஜோதிடரா வாங்க அண்ணா சௌக்கியமா எது இப்படி வந்துட்டு ரொம்ப நாளாச்சே அது சரி வழியில எது மாட்டானு புரியாம வகைய புலந்துட்டே போறீடா என்ன நம்ம குமாஸ்தா ராமசாமியர் பொண்ணு சீதா போயிட்டு இருக்காளே வை உமக்கு வயசு கூடிண்டே போனாரோ பார்வை மாத்திரம் குறையாம தெளிவா தெரியுதுங்கண்ணே அடிக்கடி வயசை பத்தி ஞாபகப்படுத்துறீரு அப்படி என்ன வயசா எடுத்து கேக்கு அப்படி ஒண்ணும் ஆயிடல வர்ற சித்திரை பிறந்தா பதினெட்டு முடியறது யாருக்கு உம்ம மூத்தகாரத்து பையனுக்கு அவனை பத்தி பேசாதீரு ஏன் அவனே ரொம்ப பேசுறானோ பேசுறது மட்டுமா குட்டி சூறா போயிட்டான் துஷ்டனா மாறிட்டான் நீர் துஷ்டனா இருந்தப்ப பிறந்திருப்பான் நல்லா வக்கனையா பேசுறீரு ஜோசியத்துக்கு பேச்சுதானுங்க முக்கியம் காரியத்துல ஒண்ணையும் காணும் என்ன செய்ய சொல்றீர் ஜோசியர முதல் தாரத்து பையன் தான் கெட்டு குட்டி சூறா போயிட்டான் ரெண்டாம் தாரமும் தவறிட்டான் மூணாம் தாரமா நேக்கு பொருத்தமா ஒரு பொண்ணை பாக்க சொன்ன பாத்தீரா சின்ன பொண்ணுன்னா பாத்துடலாம் உமக்கு பொருத்தமா 40 வயசு பொண்ணு நான் எங்கன்னு தேர்றது அவள்கிட்ட எப்படி போய் கேக்குறது இந்த கேலி கிண்டலுக்கு எல்லாம் ஒண்ணும் குறைச்சல முடிவா சொல்றேன் நம்ம குமாஸ்தா ராமசாமி பொண்ணு சீதா யாரு முடிச்சு வைமே அது அழகான பொண்ணுங்க ஏ நான் அழகா இல்லையா எங்க இருக்கு வாங்க ஜோசியர் வாங்க 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 உட்கார்ந்து உங்க ஆத்துல சொக்கா கிழியிறது பத்தாதா தொண்டை வேற கிழியிலமா உங்க பையனுக்கு வீரங்கி தொண்டை
எனக்கு ஒரு சௌரியம் தெரியுமா? என்ன? நான் யாரையாவது பார்க்கணும்னு புறப்பட்டா அவன் அவன் அங்கங்கே உட்காந்துடுறான். சொன்னான் பையன், இந்த காலத்து பையன் இல்லையா, எதை தெரிஞ்சுக்க வேண்டாமோ அதைத்தான் முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கான். 30 புள்ளி கோலமா? ஆத்துல காப்பி பொடி இருக்கோ இல்லையோ, கோல பொடி கொண்டும் குறைச்சி ரெண்டு குமாஸ்தாக்கு. என்ன ஜோசியர் பாய், எங்க இந்த பக்கமே ரொம்ப நாளா காணோம்? வர முடியல இந்த முனை கடைக்கு. சரிங்க, இது விறகு கடை, இது மணிய கடை, இது என்ன லாண்ட்ரி. ஆ இருக்க 1790 பாக்கி, அதனால தான் இந்த தெரு பக்கமே வர முடியல. அங்க வஸ்திரம் பூரா பாக்கி தானோ? இல்லையே, இதெல்லாம் தர வேண்டியது, இதெல்லாம் வர வேண்டியது. எப்படியோ பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு இது சரியா போடுறது. சரி, காலட்சேபம் எல்லாம் எப்படி இருக்க? யோசிச்சானே, ஓச்சல் ஒளிச்சலே இல்ல. காசு இல்லாதவா லாட்டரி சீட்டு குடுமான்னு கேக்குறான், காசு இருக்கப்பட்டவா ரேசர தன் குதிரை முன்னாடி வருமானு கேக்குறான். ஆக எப்படியோ உமக்கு பணம் வந்து சேர்ந்து விடுறது. எங்க அண்ணா, எங்கிட்டே கடன் சொல்லிட்டு ஓடிடுறானுகள். சரி, என்ன சாப்பிடுற? என்ன முந்தி மாதிரி இல்லண்ணா, எல்லாம் தள்ளி கொடுத்து. என்னதான் சாப்பிடுற? மிஞ்சி போனா 2 இட்லி, வடை இல்லாம என்ன இட்லி. போய் பொண்ணுக்கு தாவணி போட்டு பேசாம இருக்கிற, எப்ப கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன்? சீக்கிரமா செஞ்சிட வேண்டிதான். ஒரு நல்ல மாப்பிளையா கிடைச்சா நீர் தான் சொல்லுமே. வச்சிருக்க வச்சிருக்க, மாப்பிள ரெடியா இருக்க. உம்ம பொண்ணு வளர்றத வருஷம் வருஷம் பாத்துட்டே இருக்க. எந்த ஊரு? நம்ம பொண்ணு நம்ம சீதாவுக்கு பொருத்தமா இருப்பாரா? என்ன அப்படி கேட்டு? அழகுக்கு அவர் தான் அத்தாரிட்டி, பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி. பணம் இப்படி எப்படி இல்ல, நாலா பக்கமும் புரண்டுறது. ஐயோ, பணக்கார மாப்பிள்ளையா இருந்தா அந்த அளவுக்கு எங்க கிட்ட பணம் இல்லையே. அதை பத்தி நீரியா கவலைப்படுறீதே, எங்கிட்ட விடும். நீர் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்துடுறேன். மாப்பிள்ளை யாரு, என்ன பேரு? வேற யாரு, நம்ம பொன்னேரி பண்ணையார் இருக்காரு, சீனிவாச சாஸ்திரிகள், அவர் தான் மாப்பிள்ளை. ஏவிடி எழுந்துருக்கானம்மா? இது மேலயா உட்காண்ட? வாசல்ல வேண்டாம், உள்ள போய் பேசுவோம். மூச்சு பேசப்படா. போயும் போயும் என் பொண்ண அந்த வயசான சாஸ்திரிக்கா கொடுக்க சொல்றேன். யாருக்கான வயசாயிடுச்சு உமக்கு தெரியுமா? பாரின்ல 71 வயசுக்கு அப்புறம் தான் காதலிக்கவே ஆரம்பிக்கிறான். சாஸ்திரிக்கு 41 or 42 தான் ஆறது. இன்னமும் பாவம், மனுஷனுக்கு 2 தாரமும் தவறிட்டதுனால கொஞ்சம் டல் ஆயிட்டார். நீர் வேணா பாரம், சீதையை கட்டி கொடுத்து அவர் தலைக்கு கொஞ்சம் டையும் அடிச்சுட்டா வாரிபன் திரும்பிடும். ஏங்கண்ண, அவருக்கு வாரிபன் திரும்புறது உமக்கு பிடிக்கலையா? என் பொண்ணோட முகத்தை பார்த்தீரா? அவளுடைய லட்சணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த கணவனுக்கு பொண்ணு பேச வந்தீ? உங்க பொண்ணு லட்சணமா இருக்கிறதுனால தாங்க லட்சாதிபதி மாப்பிடியா தேர்ந்தெடுத்தேன். பார்த்த வரையும் போதும், பேசாம போயிட்டு வர. நல்ல சான்ஸ் தானே, கோட்டை விட்டு போறீங்க. மரியாதையா போறீங்களா இல்லையா? பாய் குமாஸ்தா ராமசாமி, உங்க குடும்பத்துல இந்த வறுமை இப்படியே நீடிக்கும் பட்சத்துல அந்த பொன்னேரி சாஸ்திரிக்கே உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேர் ஜோசியர் ராமசாமி இல்ல. சமாதானம் தெரியுமோ? பட்டணத்துல 5-6 லட்சாதிபதிகள் வயசு பொண்ணு வச்சிருந்து காத்துட்டு இருக்கா. நானும் சரியில் விட்டேன். இந்த வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு மாமிக்கு துரோகம் பண்ண போறேன். அவளை பண்ணிட்டுதே துரோகம். கேக்குறடா, நோக்கு, சட்ட புட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு நீங்க கமிஷன் கொடுத்துருவ. உங்களுக்கு கமிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஜவஹராம்பி, நீ இப்படி 2 காரோடவே சுத்திட்டு இருக்க கூடாது, 4 காரா திரியணும். அதை நான் பாக்கணும். பாருங்க, இன்னைக்கு நான் முடிவா சொல்றேன், நான் சம்சாரியாகவே விரும்பல, பிரம்மச்சரியா வாழத்தான் ஆசைப்படுறேன். ஆள விடுங்க. ஆல்ரைட் ஆல்ரைட், உங்க இஷ்டமும் கிட வேண்டாம், என் ஆசையும் நிறைவேறட்டும். ஒண்ணு பண்ணு, எனக்காக நீ கல்யாணத்தை பண்ணிட்டு தட்சிணை கொடுத்துரு, அப்புறம் உங்க இஷ்டப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் யூரியோட பிரம்மச்சரியம் லை. உங்களுக்கு தட்சிணை வேணும் அவ்வளவுதானே? வர செவ்வாய்க்கிழமை என்ன விசேஷம்? நீங்க ஜோசியர் தானே, சொல்லுங்க பாப்போம். ஜோசியமா? அதையும் கெடுத்து விட்டேன். எப்படி? எந்த தொழிலையுமே 5-6 சேர்ந்தாப்புறம் வந்தா கன்ஃபியூஷன் தான். நானே 4-5 ஜாதகத்தை வச்சுட்டு ரொம்ப பிஸியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த வைத்தியிருக்கானோ இல்லையோ, அதை அவன் தகப்பனார் ஜாதகத்தை கொண்டு வந்து என் தகப்பனாருக்கு பலன் பாருங்க அப்படின்னா, நானும் வாய் கூசாம இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியமே இல்லைன்னு விட்டேன். அவன் அண்ணன் தம்பி 5-6 பேரா, அந்த தெருப்பத்தை போக முடியல. முதல்ல உங்க ஜாதகத்தை நீங்க சரியா பாத்துக்கணும். ஒன்னும் பார்த்து பிரயோஜனம் இல்ல, என்னதான் கணக்கு போட்டு பார்த்தாலும் மிச்சம் பின்னமாவே வர்றது. எப்படி அது? நான் பிறந்த நேரத்தை தப்பா குறிச்சு விட்டேன். அதுல நான் பிறந்த உடனே நான் என்ன பெட்டவாதான் அழுதாலாம். எங்க பிறந்தே? ஆத்துலயும் பிறக்கலை,
ஆஸ்பத்திரியிலையும் பிறக்கலை. ஆந்தவே ஆட்டோ ரிக்ஷால பிறந்த அதான் இன்னும் ஆந்தவே அல்லாடின்னு இருக்கேன். சரி நான் அல்லாடுறது சரியா? வர செவ்வாய்க்கிழமை என்ன விசேஷம் நானே சொல்றேங்க. சொல்லா வர செவ்வாய்க்கிழமை கந்தர் சஷ்டி வர்றது. அடடே வருஷம் வருஷம் விசேஷமா கொண்டாடி வயிறு நிறைய சாப்பாட்டை போட்டு கை நிறைய சில்லறைய கொடுப்பாட. வழக்கம் போல எல்லாம் உண்டு. ஏன் வழக்கம் போல? இந்த வாட்டி கொஞ்சம் கூட்டிக்கப்படாதா? தரப்படாதா? வாங்கிக்க மாட்டோமா? தவறாம வந்துருங்க, எல்லாம் கிடைக்கும். இந்த வார ராமு, உங்க ஆத்துல நடக்கிற கந்தர் சஷ்டிக்கு முதல் ஆளா நான் வந்து நிற்பேன். போதுமோ வாங்க. செவ்வாய்க்கிழமை மூணு நாள் இருக்கும். சாஸ்திரி வாழ் வாங்க 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 ஜோசியரே உட்காந்து வாங்க ஜோசியரே வாங்க. அம்மா சபை நிறைஞ்சு திவ்யமா இருக்கு. வாழமரம் கட்டினாத்தான் போதுமே, வந்துருவோமே. ஜாம் ஜாம்னு ஆரம்பிக்க உட்காருங்கோ. அக்கா அது உட்காந்துருக்காரே பெரியவர். அவருக்கு உன்னை கட்டி வைக்கத்தான் ஜோசி அப்பாண்ட பெண் கேட்க வந்தார். சரசா எங்க வந்து என்ன சொல்றேன் பேசாமே. போய் ராமுவோட தாயார் திரிபுர சுந்தரியம்மா இருக்காளே, அவ பையனை அவ்வளவு பண்போட வளர்த்திருக்காங்க. யாருங்கன்னு வளர்க்கல, ஆனா பையன் வளரணுமே. சாஸ்திரி புள்ள கூட தான் வட வடனு வளர்ந்துருக்கான். நின்ன அப்புறம் நொங்கு பறிப்பான். ஓய் ஏங்கனே, உமக்கே வம்ச விருத்தி, உம்மோட முடிய கூடாத. ஓய் நம்ம ராமு இருக்கானே, அவன் தாய போன பிள்ளைங்கானோ? என்ன நான் சொல்றது சரிதானே? அதுல என்ன ஆட்சேபனை? ஊர் ஜனங்களுக்கு நன்மை செய்யதல ராமு எப்பவும் தயங்கறது இல்ல. ஏ சுவாமி, கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம ஊர் கோயிலுக்கு மேலண்ட இருக்கிற குளம் உடப்பட்டு இருக்கே, அதை திருப்பி கட்டுறதுக்கு ராமு தானே பணம் கொடுத்தது. சுருக்கமா சொன்னா அயோத்திக்கு ஒரு ராமன், நம்ம கிராமத்துக்கு ஒரு ராமன். அக்கா போய் சாஸ்திரிவாள் சாஸ்திரிவாள் அங்க என்ன பார்த்துட்டு இருக்கீர்? புதுசா போய் கேக்குறீரே, குண்டுகள் இருக்காளோ? அவ்வளவுதான், ஏதாவது குத்தலா சொல்லிட்டு இருக்கல. சாஸ்திரிவா என்ன உண்மை, இந்த ஊருக்குள்ளேயே காண்றது இல்ல, டவுன் பக்கமா போயிடுறோம். ஊர்ல அவருக்கு வேண்டிய ஐட்டம் இல்லை, டவுன்ல ட்ரைனிங். இங்க யாராவது பாட தெரிஞ்சவா இருந்தா முருகன் மேல அழகா ஒரு பாட்டு பாடுங்களே. அத சொல்லுங்க, கந்த சஷ்டி நடக்கிற இடத்துல கண்டதை பேசிட்டு இருக்கா. கடவுள் மேல ஒரு பாட்டு பாடினா காது கிருமியா கேட்டுட்டே இருக்கலாம். மென்னையை முடிச்சிருவேன், பாட போறீதா? ஐயோ எனக்கு பாட்டே தெரியாத. அப்பா பாட வாத்தியது ஏங்கனே, உண்மை பாடையில யாருங்கன்னு பாக்குறத? எதுவும் குத்துருதா? இப்ப போவாட்டி ரெடி. எங்க சீதா ரொம்ப நன்னா பாடுவா. அப்படியா சீதா? அப்போ முருகன் மேல ஒரு பாட்டு பாடேம்மா. ஐயோ இத்தனை பேர் முன்னாடி பாடுறதா, எனக்கு பயமா இருக்கு. சரசு நீ பாடுறி. உன்னை தானே பாட சொன்ன, நீ பாடு. நான் மாட்டேன். நீ பாடுறி. பாடுக்கா பாடுறி. நீ பாடு, நீ பாடு. பாத்தியல, நீங்க பாட சொன்னீங்க, அவ சண்டை போட்டுக்கிறா. ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பாடுங்களே. எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன். பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன். பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். திருத்தணிகை மாமையிலும், திருச்செந்தூர் வடிவேலும், திருத்தணிகை மாமையிலும், சண்டல் தமிழில் கந்தல் புகழை பாடச் சொல்லி கேட்டு வரும். கந்தல் புகழை கேட்டு கேட்டு வேலும் மயிலும் பாடி வரும். எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன். பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். சோலை பன்னீரும், சுவாமிமலை திருநீரும், பள்ளி கணவன் முருகன் பெயரை பாடச் சொல்லி அருபூரும். பண்ண கவிதை பாட பாட வாழ்வும் வளமும் தேடி வரும். எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன். பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். Thank you.
பழனிமலை பஞ்சாமிரதமும் பரங்குன்றம் தந்தனமும் பழனிமலை பஞ்சாமிரதமும் பரங்குன்றம் தந்தனமும் புள்ளன் தன்னில் இன்பம் தந்து குமரன் கருளை பாடி வரும் பிள்ளை தமிழை அள்ளித் தந்து பேரும் புகழும் சேர்த்துவிடும் எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடு பாடு என்று சொன்னான் எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடு பாடு என்று சொன்னான் பாடு பாடு என்று சொன்னான் அம்மா இவா ரெண்டு பேரும் இவ்வளவு நல்லா இத்தனை அழகா பாடுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது சுருக்கமா சொன்னா சாட்சாத் அந்த முருகனுடைய மனசே உருகிற அளவுக்கு பாடிட்டா அவனுடைய அனுகிரகம் இவாளுக்கு நிலைச்சிருக்கணும் தீபாராதனையை ஆரம்பிக்கலாமே என்ன எல்லாரும் எழுந்து நிக்கிறோம் தேசிய கீதம் பாட போறா முருகா அது இல்லங்கண்ணே உம்ம ரெண்டாம் தாரம் காலமாயிட்டாலோ இல்லையோ அவளுக்காக எல்லாரும் எழுந்துருன்னு அஞ்சலி செலுத்துறேன் அறிவு இருக்கா உமக்கு கற்பூர தீபாராதனை நடக்க போறது கன்னத்துல போட்டுக்கோ தட்டு வரட்டுக்கண்ணே எது முந்தி எது பிந்தி ஒண்ணும் தெரியாது உமக்கு ஜோசியரே இத்தனை நாளா சீதாவை தான் கட்டிக்கிறதுன்னு சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு இவ பாட்ட கேட்ட உடனே கட்டினா சீதாவை தான் கட்டுறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேங்கண்ணே எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணி இல்லை ஆனா பொண்ணோட தோப்புனார் சம்பாதிக்கணுமே அவ காலெல்லாம் செலவு பண்ண வேண்டாம் லேக்கு வரதட்சணையும் வேண்டாம் எல்லா செலவையும் நானே போட்டுக்கிறேன்னு குமாஸ்தாவன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருமே சரி எனக்கு சேர வேண்டிய ரட்சணை என்னங்க பணம் பணம்னு அலையறீரே நீர் மாத்திரம் பொண்ணு பொண்ணுன்னு அலையறீது போய் சீத்தாவை கட்டி வையும் உங்க அத்துல பணமா கொட்டி வைக்கிறேன் ஏப்பா எல்லாரையும் சாப்பிட அழைச்சிட்டு போய் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் புறப்படுங்க போய் சாப்பாடா உம்மை ஐட்டம் விழுத்துறோம் நான் சாப்பிட போறேனே இன்னைக்கு நம்ம விஷயத்த குமாஸ்தா கிட்ட போட்டு வச்சுங்க வயிறு காஞ்சிருக்கிற நேரத்துல கேட்டா உதப்பர் நேரம் பார்த்து கேட்க எனக்கு தெரியும் சட்டுன்னு பந்தியில போய் மேற்க பார்த்து உட்காருவோம் மேற்கையா பெண்கள்லாம் கிழக்க பார்த்து உட்காரா ஏத்தாப்புல ஏத்தாப்புல உட்காரா வரும் வரும் வாங்க சாப்பிட்டு போயிடலாம் ராமு ரொம்ப நாழி ஆயிடுத்து லேட்டா போனா மிராஸ் மணி கோபிச்சுக்குவார் இன்னொரு நாள் சாவகாசமா வரேன் இப்ப என்ன மன்னிச்சுக்கப்பா அப்போ சாப்பாடு ஆத்து கொடுத்துட்டு மட்டுமா ஐயோ எதுக்குப்பா அந்த வீண் சமம் எல்லாம் உனக்கு இன்னைக்கு கந்த சஷ்டியாச்சே இந்த ஒரு நாளாவது லீவு போட்டுக்க கூடாதா ராமு இந்த குமாஸ்தா வேலை கிடைக்கிறதுக்கே நான் அவர்கிட்ட பட்ட பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் இந்த லட்சணத்துல நான் அடிக்கடி லீவு வேற போட்டுட்டேன்னா இதுக்கு மேல நான் உனக்கு சொல்லணுமா நீ எல்லாம் தெரிஞ்ச பிள்ளையாச்சே அப்ப சாப்பிடாம போறேன் சாப்பிடறதெல்லாம் உன் சாப்பாடு தானேப்பா சரி சீதாவுடைய கல்யாண விஷயமா ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேடா நல்ல வரனா பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் இத்தனை அழகா இருக்கிற சீதாவுக்கா ஒரு நல்ல வரன் கிடைக்கலன்னு சொல்றேன் வரம் கூட கிடைச்சிடும் அவ கேட்கிற வரதட்சணையும் கொடுக்கணுமோ இல்லையோ வாஸ்தவம் தான் இந்த காலத்துல நல்ல மாப்பிள்ளையாவும் கிடைச்சிட்டா நிச்சயதார்த்தத்துக்கு முதல்ல ஸ்கூட்டர் கேக்குறா கல்யாணத்துக்கு முதல் நாள் ஃபீட் கார் கேக்குறா மறு வீடு அனுப்பிச்சு பிளைமோத் காரையே வேணுங்கிறா அப்படி எல்லாம் கேட்டுட்டா நாங்க எங்க போறது நம்ம சீதாவுடைய அழகுக்கும் அவளுடைய அடக்கத்துக்கும் அப்படியெல்லாம் யாருமே கேட்க மாட்டான் இன்னைக்கு கந்தர் சஷ்டி நல்ல நாள் என்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படையா கேட்டுடுறேன் சீதா எங்க ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வரணும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றேன் அம்மா நீங்க உண்மையாவே கேக்குறேன் உண்மையாத்தான் கேக்குறேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க உங்க பொண்ணுக்கு சீதான்னு பேர் வச்சிட்டேன் நானும் எங்க பையனுக்கு ராமுன்னு பேர் வச்சிட்டேன் இயற்கையாவே பேர் பொருத்த கூட ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா அழகா அமைஞ்செடுத்து அதனால எங்க பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் செய்திடலான்னு முடிவு கட்டிட்டேன் நீங்க என்ன சொல்றேன் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகளையே வரமாட்டேங்கிறது ராமு எங்க சீதை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாங்க அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோமா அப்படி சொல்லாதே உங்க சீதைய எங்க ராமு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனும் நிறைய பாக்கியம் செஞ்சிருக்கணும் அக்கா உன் உடம்பெல்லாம் அணையத்துக்கு வேர்த்து கொட்டுறது பர்றி சும்மா இரு என் கேள்விக்கு சரியான முடிவு சொல்லாம இருக்கலே நீங்க சம்மதப்பட்டா உங்க இஷ்டப்படி காரியத்தை முடிச்சிட வேண்டியதானே இதுல என்ன கேக்குறதுக்கு என்ன இருக்கு மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கும் எங்களுக்கும் இதோ பாருங்க எங்களிட இருக்கிற பணத்தை பெருசா நினைச்சு பேசாதே பணம் என்ன இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் மனசுதானே முக்கியம் அது உங்களண்ட இருக்கு அது போதும் சீதா இனிமே உங்க பொண்ணு நான் அவளை பத்தி எதுவுமே பேச தயாரா இல்லை ஆனா
உங்க பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அவனே என்ன கேக்குறது? என் பையன் என் பேச்ச மீறவே மாட்டான். அதுக்கு மேல சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டான். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி செய்யுங்க. வந்தவாள் திருப்தியா சாப்பிட்டு சாம்பூரம் தட்சணை எல்லாம் வாங்கிட்டு புறப்பட்டான். இவா மூணு பேர் ஏன் சாப்பிட வரல? இவாள்லாம் கந்தர் சிருஷ்டிக்குள்ளதான் இருக்கிற வாப்பா. அப்படியா? நீ பேசின்றே இதோ வந்தது. சீதா, உனக்கு ஒரு தம்பி இருப்பானே, அவன் வரலையா? ஆத்துல தூங்கிட்டான். உன் பேரு சரசுதானே? நான் உன்ன குழந்தையில பார்த்தது, நீயும் விடு விடுன்னு வளர்ந்துட்ட, அடையாளமே தெரியல. வயசு ஆக ஆக வளர்ந்துட்டே இருக்க வேண்டியதானே. பரவாயில்லையே, பாட்டி மாதிரி பேசுறியே. சீதா, நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? அக்கா, ஓரளவு படிச்சிருக்கா. ஏன் சீதா, பிரியமா, நீ என்னென்ன புத்தகம் எல்லாம் வாசிப்ப? நல்ல கதையா இருந்தா ராத்திரி பூரா தூங்காம கூட படிப்பா. ஆமா சீதா, ராமாயணம் பாரதம் எல்லாம் வாசிச்சிருக்கியா? ஐயோ, ராமாயணம் பாரதம் எல்லாம் அவர் கையில கிடைச்சா பச்சை தண்ணி கூட குடிக்காம படிச்சுட்டே இருப்பா. ஆமா, நான் அவளை கேட்டுட்டு இருக்கேன், நீ பதில் சொல்லிட்டு இருக்க. உங்க அக்காவுக்கு உடம்புக்கு என்ன? அவ உடம்புக்கு என்ன? நன்னாத்தான் இருக்கா. பின்ன ஏன் பேச மாட்டேங்கிறா? இங்க வர வரைக்கும் நன்னாத்தான் பேசிருந்தா, இப்பதான் மௌனம் ஆயிட்டா. அது சரி, நீ என்ன படிச்சிருக்க? ஆமா, நான் என்னத்த படிச்சேன்? படிக்காமலே இந்த போடு ஓடுறியே. ஐயா, கடைசி பந்தியில சாப்பிட்டவங்க எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக நிக்கிறாங்க. இத வந்துட்டு பங்கஜம்மா, இப்படி வாங்கோ. இந்த நல்ல நேரத்துல இத வாங்கிக்கோ. இதெல்லாம் எடுக்கம்மா, ராமுக்கு சீதாவை கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணோமே, அதுக்கு அடையாளமா முதல்ல இதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய காரியங்களை பத்தி எல்லாம் நான் ஆத்துல வந்து பேசி முடிவு பண்ணிக்கிறேன். அப்பா முருகா, நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பெரிய இடத்துல எங்களுக்கு சம்பந்தத்தை உண்டாக்கிட்டியே. இதெல்லாம் உன்னுடைய செயலப்பா, உன்னுடைய செயல். அப்ப நாங்க வரோம்மா, போயிட்டு வாங்க. சீதா, மகாராஜியா, தீர்க்க சுமங்கலியா, ராமுவுக்கு ஏத்த மனைவியா, எனக்கு மருமகளா, இந்த ஆத்துக்கு சீக்கிரமா வாம்மா. நாங்க வரோம் மாமி. வாம்மா, நன்னா இருமா. இந்த சீதாவுக்கு என்ன வந்தது? நல்லா தானே இருந்தா, ஏன் இப்படி திடீர் லங்கை தாண்டா? ராமு, இப்படி வாப்பா, இன்னைக்கு நல்ல நாள், உன்னண்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்னம்மா? இப்ப போனாலே சீதா, அவ எப்படி இருக்கா பாத்தியா? அவளுக்கு என்னம்மா, அந்த சீதேவி மாதிரி தங்க விக்கிரகம் போல இருக்கா. இத்தனை அழகையும் அடக்கத்தையும் கொடுத்த ஆண்டவ அவளுக்கு சுகத்தை கொடுக்காம சோதிக்கிறான் பாத்தியா? அம்மா, கடவுள் படைப்புல மனுஷாலா பிறந்துட்டாலே ஏதாவது குறைகள் இருக்கத்தான் செய்யும். நீங்க வேணும்னா பணம் காசுகளை கொடுத்து அவளுக்கு வேண்டி உதவிகளை தாராளமா செய்யுங்களேன். காசு பணங்களை கொடுத்துட்டா மட்டும் அவ கஷ்டம் தீர்ந்துடுமா? கன்னி பொண்களுக்கு காலாகாலத்துல நடக்க வேண்டிய காரியம் முடிய வேண்டாமோ? அம்மா, நீங்க சொல்றது எனக்கும் புரியுது. அந்த சீதாவுக்குன்னு இனிமே ஒருத்தன் பிறக்கவா போறான்? ஏற்கனவே எங்கேயாவது ஒருத்த பிறந்து வளர்ந்துட்டு தானே இருப்பான். அது சரியப்பா, இப்போ நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன், சொல்லுங்க. அக்கஜா, கந்தர் சஷ்டி அன்னைக்கே அந்த கந்த பெருமான் நம்ம வகையில கண் திறந்துட்டார் பாத்தியா? எல்லாம் அவன் செய்ய. அதுல என்ன ஆட்சேபனை? நம்ம சீதா சிந்த குழந்தையா இருக்கப்பவே நான் ஒண்ணு சொன்னேனே, அது உனக்கு நினைவு இருக்கா? என்ன சொன்னேன்? நீ ஒரு மண்டுடி, சந்தோஷம் வந்துட்டா சகலத்தையும் மறந்துடுவேன். நம்ம சீதாவோட முக லட்சணத்துக்கு குறைஞ்சது ஒரு லட்சாதிபதியாவது மாப்பிள்ளையா வருவார்னு சொன்னேனே, அப்ப என்ன கேலி பண்ணிய? இப்ப பாத்தியா, லட்சாதிபதி கூட இல்லடி, கோட்டீஸ்வரனே மாப்பிள்ளை அமர்ந்திருக்கார், புரிஞ்சுக்கோ. இந்த ஏழை குமாஸ்தாவுக்கு வாழத்தான் வக்கு இல்லைனாலும் வாக்கு பலிதம் உண்டுடி, வாக்கு பலிதம் உண்டு, புரிஞ்சுக்கோ. வாமா சீதா, வா. நீ அதிர்ஷ்டக்காரி அம்மா, இதுவரையிலும் நீ அப்பா வீட்டுல கஷ்டப்பட்டேன், ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டேன், அமோகமா இருப்பேன். உனக்கு மாப்பிள்ளையா வரப்போறாரே ராமு, அவர் பணத்துல மட்டும் இல்லம்மா, பண்பாட்டிலையும் குணத்திலையும் சிறந்த உத்தமன், உனக்கு பொருத்தமானவர். என்னமோம்மா, பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டுல காலடி எடுத்து வைக்க போற, இந்த ஏழ குமஸ்தாவ மறந்துடாத. என்னப்பா நீங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா? நிச்சயமா சொல்றேன், என் வாழ்நாண்டியே இன்னைக்கு தாமா நான் சந்தோஷமா இருக்கேன். அது சரி, ராமுவோட அம்மா உனக்கு பட்டு புடவை கொடுத்தாலே அதை கட்டிக்கிறதுக்கு என்ன, இன்னும் ஏமா இப்படியே இருக்க?
இருக்கட்டும்ப்பா, இன்னொரு நாளைக்கு கட்டிக்கிறேன். சகுன தடையா அப்படி எல்லாம் சொல்லாத, இப்பவே கட்டிக்கோ. இதுல பாரு, ராமுவே உனக்கு மாப்பிடையா வருவார்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலம்மா, கனவுல கூட எதிர்பார்க்கல. இத பாருங்க, அவரே வந்துட்டார். கோபி, என்ன டேய் தம்பி, இன்னைக்கு ஏண்டா எங்க ஆத்துக்கு நீ சாப்பிட வரலை? நான் வரலன்னு என்ன? நீங்க தான் எங்க ஆத்துக்கு வந்துட்டேனே. உன் பேர் என்னடா? கோபி. கோபியா? அது சரி, எங்க சீதா அப்பா உங்க ஆத்துல பாட்டு பண்ணானே, நல்லா இருந்ததா? தெய்வீகமா இருந்துச்சு, மெய் மறந்து ரசிச்சேன். நல்லா ரசிச்சேனா? அடே தம்பி, நீ தான் எங்க ஆத்துக்கே வரலையே, உங்க அக்கா பாடினது உனக்கு எப்படா தெரியும்? இப்பதான் என் சீதா அக்கா சொன்னா. என்ன சொன்னா? அவ பாட்டு நல்லா இருந்ததான்னு கேட்க சொன்னா. அச்சோ, டேய் கோபி, இங்க வாடா. இன்னும் உங்க அக்கா என்ன கேட்டா? போய் கேட்டு வரட்டுமா? தாயாது, யாராவது முக்கியமானவா வந்தா உட்கார வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பாய் இருக்கா இந்த வீட்டுல? பக்கத்தாத்துல போய் வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணும் வேண்டாம், பேசாம இரு. ராமு வந்து, இந்த ஏழை வீட்டுல ஒரு நல்ல பாய் கூட இல்ல. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உங்க வீட்டுக்கு ஓடி ஓடி வந்திருப்பேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்காதீங்க. நம்ம வீட்டுல எங்க உட்கார்ந்தா என்ன? சாட்சாத் அந்த ராம பிரபுவே எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க உட்காருங்க. ஆமா, என்ன சாப்பிடுறேன்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அப்படி எல்லாம் சொல்லப்படாது. சீதா, ராமு வந்திருக்காரு பாரு, காஃபியோ பாலோ கொண்டு வா. என்னம்மா இது, பாலும் இல்ல சர்க்கரையும் இல்ல, அப்பா திடீர்னு காஃபி கேக்குறாரு? இங்க பாருங்க, உண்மையா சொல்றேன், நான் காஃபி பால் எல்லாம் சாப்பிட பழக்கம் இல்ல. பச்சை தண்ணி கொடுங்க போதும். அப்பா தப்புச்சு, அவரே பச்சை தண்ணி கேட்டுட்டார். பரவாயில்ல, உனக்கு தகுந்த ஆட்டுக்காரர் தான். போமா. சீதா, அவருக்கு ஜலம் போதுமா? கொண்டு வாமா. இருக்கா, இரு இரு. மாப்பிள வந்ததும் நமக்கு ஒண்ணுமே புரியல. குடி, ஜலத்தை நானே கொண்டு வந்துட்டேன், எடுத்துட்டு போ. எனக்கு வெக்கமா இருக்கு, நீ எடுத்துட்டு போடி. அப்பா உன்ன தானே கொண்டு வர சொன்ன. அப்பா மட்டும் இருந்தா பரவாயில்லடி, அவரு முன்னாடி எப்படி போறது? அவர் உன்னை பார்க்கத்தானே அப்பா கூப்பிடுற. நான் மாட்டேன், நீயே போ. போமாட்டேன். கொழுப்பா, இது அப்பா என்று சொல்றேன். அப்பா கொண்டாடி. என்னடி இது, ஜலத்தை எல்லாம் இங்கே கொட்டுற? நான் அடி கொட்டுறேன், கை நடுக்கத்துல தானா கொட்டுறதுடி. சீதாவோட கல்யாணத்தை நாங்களே பிரமாதமா நடத்துறதுன்னு முடிவு செஞ்சிட்டோம். பாருங்க சீதா, இனிமே உங்க பொண்ணு, எப்படி நினைக்கிறாளோ அப்படியே செய்யுங்க. ஆனா நீங்க செலவு பண்ணி நடத்துற அளவுக்கு சமமா நாங்க செலவு பண்ணி நடத்த எங்களுக்கு சக்தி இல்லையாங்கிறத நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதையெல்லாம் நினைச்சு கடுகளை கூட கவலைப்படாதீங்க. காரணம், நீங்க செலவு செய்ய வேண்டாம், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க செய்யற இந்த பேர் உதவிக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. யாருக்கு யார் நன்றி சொல்றது? இந்த பாருங்க, நான் ஏற்பாடு பண்ற மாப்பிள்ளைய நீங்களும் சீதாவும் ஒரு தடவை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்தை அமோகமா நடத்திடலாம். எங்க அம்மா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் தான் மாப்பிள்ளைன்னு அவசரப்பட்டு முடிவு செஞ்சுட்டாங்க. என்ன பொறுத்தவரையிலும் நான் கல்யாணமே செய்துக்கிறதாவும் இல்ல, அதுல எனக்கு விருப்பமும் இல்லை. அதனால சீதாவோட கல்யாணம் தடைபட்டு போகணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். என்னை விட படிச்ச பையனாவும் பணக்கார மாப்பிள்ளையாவும் நான் ஏற்பாடு பண்றேன். நீங்கெல்லாம் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு சம்மதம்னு சொல்லிட்டேன்னா நானே முன்னிருந்து சீதாவோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். ராமு, சீதாவை உனக்கு கொடுக்கறதுக்கு தான் நாங்க பரிபூர்ணமா சம்மதிச்சனே தவிர வேற ஒரு மாப்பிளைக்கு கொடுக்கறத பத்தி நீ வீணா சிரமப்பட வேண்டாம். எங்க சக்திக்கு தகுந்த ஒரு மாப்பிளைய பார்த்து அவனுக்கு எங்க பொண்ணை கட்டி வைக்கிறதுக்குண்டான அருகதையும் யோக்கியதையும் எங்களுக்கு இருக்கு. அடுத்தவங்க தலையிடுற அளவுக்கு நாங்க அவ்வளவு கேவலமா போயிடலப்பா, அவ்வளவு கேவலமா போயிடல. என்ன, நீங்க வேற்று மனுஷனா நினைச்சு வித்தியாசம் பாராட்டுறீங்க. உங்கள ஒருத்தான் நினைச்சு நான் சொல்றத கேளு. பொண்ணை பெற்ற தகப்பனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னப்பா வந்தது? எப்ப நீ சீதாவை கட்டிக்க பிரியமில்லை சொல்லிட்டியோ அப்பவே உன் வகையில பிரச்சனை பிடிச்சு போச்சு. நீ போய் உன் வேலையை பாருப்பா. நீங்க
என் மேல வருத்தப்படுறேன்னு நினைக்கிறேன். நீ யாரோ நான் யாரோ உன் மேல வருத்தப்படுறதுக்கு எனக்கு என்னப்பா உரிமை இருக்கு? யார் யாருக்கு என்னென்ன பிராப்தமோ அதுதான் நடக்கும். நீ போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. அப்போ நான் வரேன். எனக்கு கூட நல்ல காலம் பிறந்துட்டு தோணுன்னு கொஞ்ச நேரம் நான் எங்கேயோ போயிட்டேன். என் நடல் என்னை விட்டு போகுமா? ஏன் ஆடுறேன், எதுக்கு ஆடுறேன்? இந்த ராமு போயிட்டான்னா உலகத்துல நம்ம பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? நம்ம சீதா என்ன செவிடா, குருடா, இல்ல கைகால் இல்லாத நொண்டியா? எதுக்காக வருத்தப்படுறேன்? கடவுள் ஒரு பொண்ணை படைக்கும் போதே அவளுக்குன்னு ஒரு மாப்பிளையும் படைச்சுதான் இருப்பார். கண்ணை படிச்சு படிச்சுக்கறீங்க. ராமு இல்லைன்னா சீதாவோட கல்யாணம் நடக்காம போயிடுமா? இந்த மாதிரி இன்னைக்கு சொல்றேன், இந்த மாதம் முடியறதுக்குள்ளேயே இதே ஊர்லயே இந்த ராமு கண்ணுனாலேயே நம்ம சீதாவோட கல்யாணத்தை நடத்தி காட்டல. என் பேரு குமாஸ்தா ராமசாமி இல்ல. போய் வேலையை பாரு. ராமசாமி இல்லை அப்படின்னா பேரை மாத்தி வச்சுக்க போறீர். மாத்தி வச்சுக்கோ. வச்சுக்கிறதுக்கு முன்னால கடன் இல்லாதவன் பேரா பார்த்து வச்சுக்கோ. ஏன்னா அவன் கடனையும் நீரே அடைக்க வேண்டியதா இருக்கும். இருக்கிற கடனுக்கு இவ்வளவு வளர்ந்துருக்கு. ஜோசியர்வா, என் வேதனை புரியாம நீங்க வேடிக்கை பண்றேன். வேடிக்கை இல்லைங்கண்ண, உம்ம வேதனையை தீக்கத்தான் வந்திருக்கேன். என் வேதனையை உம்மாலையெல்லாம் தீர்த்து வைக்க முடியாது சுவாமி. தீர்க்க முடியும், தீர்ந்துரும். நான் சொல்றபடி கேளும். சொல்லுங்க. அன்னைக்கு மாதிரி ஆத்திரப்படக்கூடாது. ஒழுங்கா மரியாதையா பொறுமையா கேட்கணும். உக்காரம். சத்தியமா சொல்றேன், சீனிவாச சாஸ்திரிக்கும் உங்க பொண்ணு சீதாவுக்கும் ஜாதக பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. நானே பார்த்தாச்சு. சொத்தை பத்தி நீ கவலையப்பட வேண்டியதில்லை. அவருடைய ரெண்டு தாரமும் செத்தாச்சு. முதல் தாரத்துடைய புள்ள இருக்கானே அவன் தத்தாரியா சுத்தின் இருக்கான். அந்த தருதலைக்கு இவர் காரணம் தரப்போறதில்லை. அதனால அவரோட சொத்து பூராவும் பூரா சொத்தும் உம்ம பொண்ணு பேருக்கே வரப்போறது. இந்த வாரம் வரதட்சணை கிரதட்சணை காலெல்லாம் செலவு பண்ண வேண்டியதில்லை. பந்தக்கால் வைக்கிறதுல இருந்து தேங்காய்ப்பை கொடுத்தனுப்புற வரைக்கும் எல்லா செலவும் அவரோடது. உம்ம வேலையெல்லாம் என்ன? இவ்வளவு வரிசையை கையில வச்சுட்டு தாலி கட்டும் போது அப்படி ஆசீர்வாதம் பண்றதுக்காக தலையில போட்டா போதும். வாழ்நாள் பூராவும் உம்ம வயிற்றுக்கு அரிசி பஞ்சமே கிடையாது. என்ன என்ன யோசனை பண்ற? இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கிடைக்குமா? ஓஹோ, வயச பத்தியா? 50 வயசுல எல்லாம் கல்யாணம் முடிக்கிறான். சாஸ்திரி வயசு ஒரு வயசா? அவர் என்ன பணம் இருக்கு, உங்க பொண்ணு என்ன குணம் இருக்கு, அவர் என்ன அந்தஸ்து இருக்கு, உங்க பொண்ணு என்ன அறிவு இருக்கு, ரெண்டு சேர்ந்ததெல்லாம் அமோகமா இருக்குமே. தானா வர லட்சுமிய வேணாம்னு சொல்லாதேள். என்ன யோசிக்கிறேள், சீக்கிரம் சொல்லுங்க. ராமசாமி, அவர் என்ன பணம் இருக்கு, உங்க பொண்ணு என்ன குணம் இருக்கு, அவர் என்ன அந்தஸ்து இருக்கு, உங்க பொண்ணு என்ன அறிவு இருக்கு, ரெண்டு சேர்ந்ததெல்லாம் அமோகமா இருக்குமே. தானா வர சீதேவியை வேணாம்னு சொல்லாதேள். என்ன சொல்றேள், என்ன யோசிக்கிறீங்க ராமசாமி? சரின்னு சொல்லுங்க. சரி சரி, நான் சொன்ன. ஆமா, சீனிவாச சாஸ்திரிக்கு என் பொண்ணு சீதாவை கட்டி கொடுக்க நான் சம்மதிக்கிறேன். என்னன்னா தலையெல்லாம் ஜெபம்ன்றது? உண்மையா சொல்றேன்? உண்மையா சொல்றேன். உறுதியா சொல்றேன்? உறுதியா சொல்றேன். சத்தியமா? சத்தியமா. இந்த நல்ல செய்தியை உடனே சாஸ்திரிகிட்ட சொல்லிட்டு மத்த ஏற்பாடுகளை பண்ணிட்டு உடனே வரேன். என்னன்னா, ஓஹோ, நான் தான் உடனேயோ. எனக்கும் தெரியும். தெரிஞ்சுமா பேசாம உட்கார்ந்து இருக்க? அப்பா கிட்ட போய் அந்த கரடை கட்டிக்க முடியாதுன்னு வாய திறந்து சொல்லு. போ. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். கடவுள் கோபத்தோட இருக்கிறப்போ என்ன படைச்சிட்டாரு போல இருக்கு. கண்ணியம் உள்ள ஒரு பெரிய உத்தம இருக்கு. நான் மனைவியாக போறேன்னு மனசுக்குள்ள அளவுக்கு மீறி ஆசைப்பட்டேன். ஆனா கண்ணு சுமற்ற நேரத்துக்குள்ள என் மனக்கோட்டை எல்லாம் இடிஞ்சு தரமட்டம் ஆயிட்டது. அதுக்கப்புறம் நான் யார கட்டினா என்ன, மாப்பிள்ளை எப்படிப்பட்டவரா இருந்தா என்ன? சரசு, இப்போ என்னோட முடிவெல்லாம் அப்பாவுக்கு பாரமா இருக்கவே கூடாது. அதை விட பொண்ணாவே பிறக்க கூடாது. அப்படியே பொண்ணா பிறந்தாலும் கஷ்டப்படுற குடும்பத்துல
ஜெனிக்கவே கூடாது, ஜெனிக்கவே கூடாது. என்னக்கா என்னென்னவோ பேசுற, நானா இருந்தா அப்பா கிட்ட ஒரே பிடிவாதம் பிடிச்சு இந்த மாப்பிள்ள வேண்டவே வேண்டான்னு சாதிச்சுடுவேன். சரிசா, உன் வயசுக்கு நீ இப்படி பேசுறம்மா, என்னோட வயசுக்கு நீ மௌனம் ஆயிடுவேன். அப்பா அப்பா இஷ்டத்துக்கே விட்டுட்டியா? ஆமா சரசா, அப்பா உங்ககிட்ட சீதா என்ன சொன்னான்னு கேட்டா உங்க இஷ்டப்படியே செய்ய சொன்னான்னு சொல்லிடு. இப்ப எங்கதான் போற? நம்ம வீட்டு கிணத்து தண்ணி கூட உப்பு கரைக்குதே, நான் போய் நல்ல தண்ணி கொண்டு வரேன். அம்மா, சீதாவோட தாப்பாரான போய் விவரத்தை எல்லாம் சொல்லி வேற மாப்பிளைக்கு ஏற்பாடு பண்ணி நானே செலவு எல்லாம் போட்டு கல்யாணத்தை முன்னிருந்து நடத்தி வைக்கிறேன்னு சொன்ன உடனே ஒரு முகமெல்லாம் மாறிட்டு அந்த சிரமம் உனக்கு வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. வேற என்ன சொல்லுவார்? உன்னையே மாப்பிள்ள நினைச்சு அவ ஆகாசத்துல கோட்டை கட்டிட்டு இருந்திருப்பா. அந்த நேரத்துல நீ போய் இன்னொரு மாப்பிளைக்கு அவளை கட்டி வைக்கிறேன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கும். இத பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கெல்லாம் தெரியும். அம்மா, இத்தனை தொல்லைக்கு என்னண்ட ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு நீங்க முடிவை சொல்லி இருக்க கூடாதா? என் புள்ள என் பேச்சு தட்டாதுன்னு நினைச்சேன், இப்படி ஒரேடியா மறுத்து பேசி என் தலையில கல்லு தூக்கி போடுவேன்னு நினைச்சேன். அம்மா, இன்னொரு தடவை அந்த வார்த்தை சொல்லாதீங்க. உங்க புள்ள என்னைக்குமே உங்க பேச்சை தட்ட மாட்டான். ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு என்ன கட்டுப்படுத்தாதீங்க, என் இஷ்டப்படியே விட்டுருங்க. அது சரி, நீ என்னமோ சாதாரணமா சொல்லிட்டேன். பையனை பெத்த தாய்க்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரணும், வேலை வெட்டுகளை செய்யணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கும் தெரியுமா? வீட்டுல பெண்கள் வந்து வேலை வெட்டிகள் செய்யணும் அவ்வளவுதானே? நாளைக்கே 10-15 பெண்கள் அழைச்சின்னு வந்து வீட்டுல விட்டுடுறேன், ஆளுக்கு ஒரு வேலை செய்ய சொல்லி ஆனந்தப்படுங்க. ஏண்டா, நான் வேதனையோட சொல்றேன், உனக்கு வேடிக்கையாவா இருக்கு? அது இல்லம்மா, இந்த கல்யாணம்னால எனக்கு என்னவோ பயமா இருக்கு. லோகத்துல கல்யாணம் பண்ணிட்டு வரலாம் பயந்துட்டுதான் இருக்காடா? அது அவளை கேட்டால தெரியும். உனக்கு தெரியாது? எனக்கு எப்படி தெரியும்? இதுவரையில ஒரு கல்யாணமா பண்ணி பாத்துருக்கேனா? அப்ப சரி, நீயும் கல்யாணம் செய்துக்காதே, என் முடிவையும் தடுக்காது. என்ன உங்க முடிவு? எப்ப நான் வாக்கு கொடுத்த காரியம் நடக்கலையோ அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நான் உயிரோட வாழவே விரும்பல. அம்மா, அந்த முடிவுக்கு நீங்க போனீங்க, அதுக்கப்புறம் உங்க மகனையும் நீங்க உயிரோட பார்க்க முடியாது. ஏண்டா என்னை இப்படி சித்திரவதை பண்றேன்? அந்த சீதா குடும்பத்தார் முகத்துலதான் நான் முடிக்க முடியுமா, இல்ல இந்த ஊருக்குள்ள நடமாட முடியுமா? நீயே சொல்லு. வேண்டாம்மா, கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் வெளியூர் போயிட்டு வரலாம். ஐயா, நீங்களும் அம்மாவும் ரெண்டு பேருமே இந்த ஊரை விட்டு போயிட்டா இந்த வீட்டை காட்டையெல்லாம் யாருங்க பாத்துக்கிறது? பாதுகாக்கவும் அழிக்கவும் மேல பகவான் ஒருத்தர் இருக்காம்பா, நம்ம கையில என்ன இருக்கு? இப்படி வேதாந்தம் பேசி பேசி தாண்டா நீ வீடா போயிட்டு. அம்மா, சித்தாந்தங்கிறது சில நேரம் தான், வேதாந்தத்துக்கு காலம் நேரமே கிடையாது. சரி, இனி இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் க்ஷேத்திர யாத்திரைக்கு புறப்பட வேண்டிய ஏற்பாடுகளை செய். நானும் வரேம்மா. எப்படியோ செய். அம்மா, சீதா அங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா, எனக்காக நீங்க கொஞ்சம் போய் இந்த கல்யாண பேச்சையே என்ன கேட்காம நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு அவளண்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறீங்களா? அந்த பொண்ணு முகத்தை பாக்குறதுக்குண்டான யோகியதை எனக்கு இருக்கா? அது மாதிரி நீ நடந்துகிட்டியா? அவளண்டு பேச நான் தயாரா இல்ல. சரிம்மா, நானே போய் இந்த தவறுக்கு நான் காரணம் இல்லைன்னு அவளண்ட மன்னிப்பு கேட்டு வந்துட்டுமா? என்னண்ட எதுவுமே கேட்காது, உன் இஷ்டப்படியே செய். சீதா, சீதா, என்னம்மா அது? சீதான்னு கூப்பிட்டேன், ஒண்ணுமே பேசாம எழுந்து அவ பாட்டுக்கு ஓடிட்டா. உன்னை சபிக்காம விட்டாளேன்னு சந்தோஷப்படு. வேற ஒரு பொண்ணா இருந்தா ஆத்திரம் தீர பேசியிருப்பான். பாவம், சீதா ஒரு சாதுவான பொண்ணு, அதனால மௌனமா போயிட்டா. சரிம்மா, நாம ஊருக்கு போற விபத்தையாவது அவளண்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருங்களேன். பேசாம வண்டியில உட்காரு. சேர்ந்தாலும் தெய்வம் அங்கு இல்லை அம்மா, தேரோடும்
நெருப்பாக கொதித்ததம்மா தேரோடும் வீதியிலே தெரிசிக்க காத்திருந்தேன் தேர் வந்து சேர்ந்தாலும் தெய்வம் அங்கு இல்லையம்மா தெய்வம் அங்கு பேச வைத்து உலகத்தை காட்டிவிட்டு ஓமையை பேச வைத்து உலகத்தை காட்டிவிட்டு ஓமையாய் போயென்னால் உள்ளம் என்ன ஆகும் அம்மா ஓமையாய் போயென்றால் உள்ளம் என்ன ஆகும் அம்மா உள்ளம் என்ன ஆகும் அம்மா தேரோடும் வீதியிலே தெரிசிக்க காத்திருந்தேன் தேர் வந்து சேர்ந்தாலும் தெய்வம் வந்து இல்லையம்மா தெய்வம் வந்து இல்லையம்மா கற்பனை ஆயிரங்கள் கனவாகி மறைந்ததம்மா கற்பனை ஆயிரங்கள் கனவாகி மறைந்ததும்மா கலையாத ஓவியமும் கண்ணீரில் கரைந்ததும்மா கலையாத ஓவியமும் கண்ணீரில் கரைந்ததும்மா கண்ணீரில் கரைந்ததும்மா தேரோடும் வீதியிலே தெரிசிக்க காத்திருந்தேன் தேர்வது சேர்ந்தாலும் தெய்வம் அங்கு இல்லையம்மா தெய்வம் அங்கு இல்லையம்மா போய் பொன்னேரி சாஸ்திரி ஸ்வீட் நியூஸ் குட் நியூஸ் என்ன ஸ்வீட் நியூஸ் மகாலட்சுமி உங்க பக்கம் நேரா சாஞ்சுட்டா போய் எல்லாரும் சொல்றீங்க நானும் பாத்துட்டேங்க லோகத்துல நல்லவாளுக்கு நல்ல காலமே வர்றதில்ல உம போற ஆளுக்கு தான் நல்ல காலம் வந்து மத்தவாளுக்கு தொல்லைய குடுக்கறது போய் விஷயத்து விவரமா சொல்லுங்க குமஸ்த ராமசாமி ஐயர் அவர் பொண்ணு சீதாவை உமக்கு குடுக்கறதா சம்மதிச்சுட்டார் இன்னொருத்தா அண்ணா அண்ணா உண்மை சத்தியமா ஜோசியரே நீ செய்த உபகாரத்துக்கு நான் என்னங்க கைமாறு செய்ய போறேன் காசா பணமா கொடுத்தா கண்டபடி செலவு போயிடுவேன் ஆண்டவனா பார்த்து உமக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும் ஆயுள் என்ன தேடுறது ஏங்கண்ண இப்பவே எனக்கு அஞ்சாறு இடத்துல கடன் இன்னும் உயிரோட இருந்து ஊரெல்லாம் கடனை வாங்கி தலைமறைவா திரியணுமா வாய் கொண்டுடுவேன் கொண்ணு எனக்கு சேர வேண்டிய பாக்கிய ஒழுங்கா மரியாதையா சேர்க்கற சீதாவை வேற மாப்பிளை கட்டி வச்சுடுவேன் என்னங்கட அவசரப்படுறீங்க குடும் ஏ சும்மா இங்க தேடிட்டு திரும்ப எனக்கு தெரியாதா தக்கிற இடம் என்னங்கண்ணா நூறு ரூபாய் காரியத்தை முடியும் கணிசமா ஒரு தொகையை தர்றேன் உம்மை எப்படி நம்புறது சத்தியமா தர்றேன் நம்புங்க சரி இந்த வாட்டி நம்புற கைய விடும் யோசிச்சு நீரே முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா பாத்துருவோம் மணவரோட வந்து இப்படி சிரிக்காதீங்கண்ணே தாயை திறந்தா ஒரே இருட்டா இருக்கு கவலைப்படாதியோ நல்ல நாள் முகூர்த்தம் வியாழக்கிழமை சம்பத்தை ஆத்துல வெள்ளிக்கிழமை நம்ம தசரத ஆத்துல சனிக்கிழமை ஃப்ரீயா இருக்குமே தங்க விக்கிரம் மாதிரி இருக்கிற இந்த பொண்ணு கழுத்துல அந்த கிழவன் தாலி கட்டுறத என்ன மாதிரி அழக எப்படியோ உட்கார்ந்து பாத்துட்டு இருக்க முடியும் உட்கார வேண்டாம்னா நின்னு அரிசியை போட்டு போயிடும் அடச்சி சும்மா இருக்க
எங்க பறந்துட்ட? முகூர்த்தம் நடக்க போறது, முடிஞ்சு சாப்பிட்டு போலாமே. சீதாவை மணிக்கே கட்டி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மணி கூடவே கிடைச்சிருக்குமோ? பிராப்தமில்லை போடுத்து கொடுத்து வைக்கலை. இந்த கிழத்தண்ட பாக்கிக்காக இனிமே பேயா அலையணும். பொன்னேரி சாஸ்திரி அவர் மனவரையை சுத்தி வரும்போது வாழைப்பழ தோல் வலிக்கு அம்மி மேல விழுந்துட்டாரோ உள்ளூர் டாக்டருங்க எல்லாம் அவருக்கு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கைய விட்டுட்டா. பட்டணத்து ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கா. ஓஹோ, அவரை பார்க்க பண்ணிரா? பார்க்கவா போன, எனக்கு சேர வேண்டிய பாக்கிய கேக்கறனா போன. அங்கேயும் பாக்கிய வசூல் பண்ணத்தான் பண்ணிரா? சும்மா தரானா கழா? சீதாவை கட்டி வச்சா பணமா கொட்டி குடுக்கறேன்னு சொன்னா வாங்கான்னு போனா வாயே திறக்க மாட்டேன்றான். பேச்சு பூச்சு எல்லாம் கிடக்கு ஜடம். மனுஷன் பொழப்பானா? சொல்லி வச்சிடாதையும். என் பாக்கிய சீக்கிர வரைக்கும் அவர் நன்னா இருக்கணும்னு நான் எல்லா தெய்வத்தையும் வேண்டிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும், அவர் இஷ்டம். அது சரி, பொருத்தம் எல்லாம் பார்த்து ஜாதகம் கடிக்கிற ஜோசியர் நீர் ஏங்க இந்த மாதிரி ஒரு பொருத்தம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சு? பொருத்தம் இருந்தா தான் ஆண்டவனா பார்த்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் நடத்தி வச்சிருவானே. இப்படி பொருத்தம் இல்லாதது, நிலைக்காதது, இது மாதிரி கேஸ் எல்லாம் நம்மளா இழுத்து போட்டு பண்ணி வைக்கிறதுனால தானே கடைசி வரைக்கும் இழுத்துட்டே இருக்கு, நமக்கும் காலம் தள்ளிண்டே இருக்கு. சரி, சீதாவுக்கு வேற நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கலையா? அந்த சாஸ்திரி தானே கிடைச்சேன். இத சாஸ்திரி ஆங்கிள் வரும், சாஸ்திரிக்கு சீதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாள. ஆசைண்ணா யார விட்டது? நான் கூட தான் நாலு காசு காசப்பட்டு நடத்தி வச்சேன். குமாஸ்தா ராமசாமிக்கு வரதஸ்ரீக்கு வக்கு இல்ல, சாஸ்திரியார் தான் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்தார். இப்பவும் ஆஸ்பத்திரியில வளைஞ்சிட்டு தான் இருக்கார், விரைக்க மாட்டேறார். இவ்வளவு ஏன் ஆஸ்பத்திரியில சாஸ்திரியார் ரூமுக்கு பொம்பளை நர்ஸ் போனாத்தான் கண்ணை துறக்கிறேங்கிறார், ஆம்பளை நர்ஸ் போனா இழுத்து போத்தின் விடுறார். நமக்கு தோன்றது இந்த மாதிரி யோசனை கிழ ஆஸ்பத்திரியில பண்ற வேலையை பாத்தீரா? குமாஸ்தா வந்துட்டார், அவர் ரெண்டு எனக்கு ஜோலி இருக்கு, நீர் படப்படும். அண்ணா அண்ணா அண்ணா, குமாஸ்தா வண்ட எனக்கு செலவுக்கு சில்லறையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீர் பேசுங்களேன். செப்பால் அடிச்ச சல்லி காசு கூட தரமாட்டேன். இது செருப்பால் அடிச்சு போய் தேடி போய் அந்த சாஸ்திரிக்கு சகாயம் பண்றேன். சமயத்துல என்ன மறந்துடுறீரா? போங்க அண்ணா, அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள். நீங்க தான் என்ன யூஸ் பண்ணிக்க மறந்துடுறீர்கள். தேவைப்படும் போது கூப்பிட்டு அனுப்பிச்சு நானும் உண்மை யூஸ் பண்ணிக்கிறேன். புறப்படும். கூப்பிட வேண்டாம், நினைச்சா போதும், நான் இங்க இருப்பேன். இப்ப நான் நினைக்கல, புறப்படும். அண்ணா வெறுங்கையோட அனுப்புறே, விட மாட்டீரே. இடம் கிடைச்சா போதும், கிரகங்களை விட கெட்டியா பிடிச்சுக்கிறேன். செத்திருக்கோ. நல்ல நோட்டு தான், நீரோட்ட இருக்கு. வரட்டும். என்னையா, உங்க மாப்பிள்ள எப்படி இருக்கார்? இன்னும் பிரஜம் வரல. என்னுடைய போராட காலமோ என்னமோ, நன்னா இருந்த அவரையும் படுக்கையில படுக்க வச்சுட்டு பட்டணத்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். இது சம்பந்தமா என்னுடைய விண்ணப்பத்தை உங்களிட நானே நேர்ல சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சொல்ல போறீர்? சொல்லும். இன்னும் ஒரு நாலு நாள் லீவு கொடுத்தேன்னா என் பொண்ணை அழைச்சின்னு போய் அவர் சொஸ்தமாகிற வரைக்கும் கூடவே பட்டணத்துல இருந்துட்டு வந்துள்ளான்னு பாக்குறேன். அது சரி, என்னையா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்த மாதிரி போயும் போய் அந்த கிழட்டு சாஸ்திரிக்கு உங்க பொண்ணை கொடுத்தீர்? நல்லா இல்ல மலை மாதிரி. என்னண்ட ஒரு வாரத்தை சொல்லியிருக்கப்படாது. அழகான பொண்ணு சீதா, பாவம் அவ வாழ்க்கையை அந்நியாயமா ஸ்பாயில் பண்ணிட்டேரையா. நான் என்ன பண்ணட்டும், நித்திய தர்தரனா இருக்கிற என் பொண்ண வேற யார் கட்டுவா? வரதட்சணைக்கெல்லாம் நான் எங்க போறது? அட போய, இப்படி ஒரு அழகான பொண்ணு உமக்கு இருக்கிறதா நீர் என்னண்ட கூட சொல்லவே இல்லையே. கல்யாண தன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சீதாவை பார்த்தேன். அன்னைக்கே அவளுடைய அழகான முகம் என் இதயத்துல ஆழமா பதிஞ்செடுத்து. இந்த விஷயம் மட்டும் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நானே சீதாவை ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனே. சிவா சிவா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சீதா ஏற்கனவே ஒருத்தருக்கு மனைவி ஆயிட்டா.
இனிமே அவளுடைய தலையெடுத்து எப்படியோ அப்படியே நடந்துட்டு போகட்டும். இனிமே நீங்க இப்படிப்பட்ட வித்தியாசமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லாதீங்க. உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், என்ன பத்தி பேசுங்க, என் பொண்ணை பத்தி எல்லாம் பேசாதீங்க. தயவு செஞ்சு எனக்கு லீவு கொடுங்க, நான் மாப்பிளைய பார்த்துட்டு வந்துடுறேன். ஓய், உம்ம தர்மம் நியாயம் எல்லாம் அப்புறம் பேசலாம். விமலா வெளியில போயிருக்கா, அவ வர்றதுக்குள்ள என் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளிப்படையா சொல்லிடுறேன். உம்முடைய மாப்பிள்ளை உயிரோட திரும்பி வர போறதில்லை. அப்படியே அவன் திரும்பி வந்தாலும் அந்த கிழவனோட போய் சீதா வாழறதும் முறையில்லை. எது அதனால முதல்ல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி விவாகரத்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சீதா என் கூட சீமாட்டியாட்ட வாழலாம். இதுக்கு உமக்கு எவ்வளவு பணம் வேணும் கொட்டுறேன். அட பாவி, பெண்களை எல்லாம் காசு கொடுத்து வாங்குற கடை சறுக்கு நான் நினைச்சேன். உன் அகம்பாவம் பண திமிர் உன்னை இப்படி எல்லாம் பேச சொல்லுதா? நான் ஏழைங்கிறதுக்காக நீ என்ன வேணும்னாலும் பேசுறதா? இங்க பாரு, இந்த ராமசாமி நித்திய தரித்திரம் தான், ஆனா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். உன் பணத்தை நீ கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் என் தன்மானத்தை ஒரு காலம் நீ விலைக்கு வாங்கவே முடியாது. அட ஏயா கத்துற, அந்த கிழவன் தாலி கட்டின ஒரு குத்தத்துக்காக உம பொண்ணு சீதா காலம் பூரா கன்னியாவே கண்ண கசகிட்டு இருக்கணுமா? நான் சொல்றத கேளு. சீதைய என்னோட வாழ வச்சா உம்ம குடும்பத்தை குபேர சம்பத்துல நான் வாழ வைக்கிறேன். என்ன சொல்றேன் மனித மிருகமே, இவ்வளவு கெட்டண்ணம் படைச்ச உன்னண்ட எல்லாம் இத்தனை நாள் கைகட்டி சேவம் பண்ணது என்னுடைய முட்டாள்தனம். மை டியர் குமாஸ்தா ராமசாமி, குட்டிக்க கஞ்சி இல்லாத இந்த நிலையில உனக்கு இவ்வளவு ரோஷமா? அவ்வளவு பெரிய ரோஷக்கார எனக்கு தேவையில்லை. லிசன் டு மீ, இனிமே நீ வீட்டிலேயே போயிருக்கலாம். இன்னில இருந்து உனக்கு இங்க வேலை கிடையாது. ரொம்ப சந்தோஷம். தராதரம் தன்மை இதெல்லாம் இல்லாத ஒன்னண்ட வேலை பார்த்து நீ கொடுக்கிற காசுல இந்த பாழா போன பயத்தை கழுவுறத விட பிச்சை எடுத்து பிழைக்கலாம். போ, போய் பிச்சை எடுப்போம். அக்கா, உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்ன அந்த சாஸ்திரியார நான் சதா கேள்வி பண்ணிருந்திருந்தேன், ஆனா அவரு உங்கள்த்த தாலியை கட்டினதும் அதையெல்லாம் அடியோட மறந்துட்டேன். இப்போ அவர் சொஸ்தமாய் வந்து நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும்னு எல்லா கடவுளையும் வேண்டிட்டு இருக்கேன். வாழ்வும் தாழ்வும் நம்ம கையிலேயே இருக்கு, எல்லாம் அவனுடைய செயல். ஏங்கா இத்து பண கயத்து போட்டு ஏன் இப்படி தண்ணி இருக்கிற? கயிறு அறந்துட்டு போறது. சரசா, கயிறு அறந்துட்டா கஷ்டம்தான். சரி சரி, நீ இப்ப ரொம்ப வேணாம் பேச ஆரம்பிச்சிட்ட, தண்ணியற நான் போய் துணியை காய போடுறேன். என்ன அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டிய? உங்க முதலாளி லீவு கொடுத்துட்டாரா? ஆமாம் பங்கஜம், எனக்கு ஒரேடியா பூரண ஓய்வு கொடுத்து வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க சார்? பந்தி வந்திருக்கு. பந்தியா? ஆமா சார். எங்கிருந்து வந்திருக்கு? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கு. மெட்ராஸ்ல இருந்தா? நான் வரேன் சார். என் பக்கம் மெட்ராஸ்ல இருந்து தந்தி வந்திருக்குதா? ஒருவேளை நம்ம மாப்பிளை பத்தி ஏதாவது தகவல் வந்திருக்குமா? என்னன்னு வந்திருக்கு, சீக்கிரம் படிங்க. படிக்க படிக்க. என்ன சமாச்சாரம், கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. பங்கஜம், நம்ம பொண்ணு பூவையும் பொட்டையும் இழந்துட்டாடி. பூவையும் பொட்டையும் இழந்துட்டா? நம்ம பொண்ணோட மாப்பிள்ள சாஸ்திரி இன்னைக்கு காலையில 10 மணிக்கு பட்டத்துல காலம் ஆயிட்டாராம். சீதா, இனிமே நம்ம சீதா மஞ்சள் குங்குமம் மாங்கல்யம் இதையெல்லாம் மறந்துட வேண்டியதுதான். அப்பா அப்பா, என்னப்பா சொல்றீங்க? இனிமே நான் எதையும் சொல்ல வேண்டாம்மா. இந்த குடும்பாவி குமாஸ்தா ராமசாமி இப்படி ஒரு அழகான பொண்ணை பெத்து வளர்த்து ஒரு கிழவனுக்கு கட்டி கொடுத்து அவளை அமங்கலி ஆக்கிட்டான்னு நாளைக்கு இந்த ஊர் சொல்லும், உலகம் சொல்லும். அதை இந்த காதார கேட்டதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கணுமா? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உயிரோடு இருந்ததுனால நீங்க எல்லாரும் என்ன சுகத்தை கண்டீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒரு வேளையாவது நான் வயிறார சாப்பாடு போட்டுப்பேனா?
நான் உயிரோடு இருந்தா என்ன செய்வேன் தெரியுமா? பொண்ணையும் உங்க அக்கா போல ஒரு கழட்டு பணத்துக்கு கட்டி கொடுத்து விதவை ஆக்கிடுவோம்மா. அதனால நான் செத்து போறதே நல்லது. சீதா சீதா அம்மாடி அழாதம்மா அழாத. ஒரு சந்தோஷங்கிற மரத்தினுடைய ஆடி வேற கூட இந்த பாவி அடியோட துண்டிச்செறிச்சிட்டம்மா. நான் உனக்கு செஞ்சிருக்கிற துரோகத்துக்கு ஏழு அடி ஜென்மத்துக்கும் எனக்கு நல்ல கதி கிடைக்காது. இருந்தாலும் என்னுடைய ஆத்மா ஓரளவாவது சாந்தி அடையணும்னா உன் வாயால என்ன மன்னிச்சேன்னு ஒரு தரம் சொல்லுமா? ஒரு தரம் சொல்லுமா? ஏப்பா என்னென்னமோ சொல்றீங்க. சீதா பொண்ண அந்த ராமுவே கட்டியிருந்தா. ஆமா அர்த்தம் தான். இனிமே அதை பத்தி எல்லாம் பேசி புண்ணியம் இல்ல. எல்லாமே விதிப்படி நடந்து முடிஞ்சு போச்சு. சீதா 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 நீ நல்லா இருக்கணும்னு தாமா நான் ஒவ்வொன்னையும் செஞ்சேன். ஆனா உன்னுடைய போராத காலமோ என்னுடைய போராத காலமோ எல்லாமே பாதகமா முடிஞ்சு போச்சு. சீதா நாளைக்கு உன்னோட நிலைமை கூடாது. சீதா கூடவே கூடாது. உன்னுடைய விதவை கூடத்தை நான் பார்க்கவே கூடாது. பூவும் பொட்டு இல்லாத உன் முகத்தை நான் பார்க்கப்படாது. சத்தியமா பார்க்கக்கூடாது சீதா. சத்தியமா பார்க்கப்படாது சீதா. சத்தியமா கிடைக்காது சாமி. நீங்க செஞ்சிருக்கிற பாவத்துக்கு புண்ணிய செஞ்சவங்க உங்களை பார்த்தா கூட உங்க பாவம் அவங்களுக்கு ஒட்டிக்கும். டேய் நீ ஒர்க்கர்றப்பா உன்னெல்லாம் பகச்சிக்கவே கூடாது. அம்மா நீங்க இல்லாத நேரத்துல நிறைய பேச கத்துட்டு இருக்கான். சொல்லி வைங்கோ முனியா. பெரியவளாண்டே கொஞ்சம் அடக்கமா பேசப்பா. ஐயோ இவர போய் பெரியவர்னு சொல்லாதீங்கம்மா. ஏண்டா என்ன பேக்ல பார்த்தா எங்க தெரியுறத? நீங்களும் போய் அவனாண்ட சரிசமமா பேசிட்டு இருக்கே. அதான இடுப்புல துண்டு கட்டலாமல்லாம் வேலைக்காரனா. சரி பேசலை விட்டுட்டேன். இதோ கங்கா தீர்த்தம் காசி கயிறு சுவாமி பிரசாதம் எல்லாம் இருக்கு எடுத்துக்கோங்க. காசி விஸ்வநாதா இந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் நல்ல புத்திய கொடு. என்ன ஜோசிரே நம்ம ஊர்ல ஏதாவது விசேஷம் உண்டா? புதுசா ஒண்ணும் இல்ல. விசேஷம்னு சொல்லணும்னா நம்ம குமாஸ்தா ராமசாமி இருந்தாரோ இல்லையோ அவர் காலமாயிட்டார். என்னது குமாஸ்தா ராமசாமி ஐயர் காலமாயிட்டாரா? அவருடைய பெண்கள் சீதா சரசா எல்லாம் என்ன ஆனா? அந்த கன்றாவை எல்லாம் ஏன் கேக்குற? மூத்த பெண் சீதாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சார். மாங்கல்ய தாரணம் முடிஞ்சு மணவரையை சுத்தி வரும்போது மாப்பிள்ள வாழைப்பழ தோல் வழிக்கு கீழே விழுந்துட்டார். மாறில நன்னு அடிபட்டு கொடுத்து இங்க வைத்தியம் பண்ணா சரிப்பட்டு வராதுன்னு பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போனா. அங்கேயும் புண்ணியம் இல்ல. பாவம் போயிட்ட. அப்போ சின்ன வயசுலயே சீதா விதவை ஆயிட்டாளா? முருகா இப்படி ஒரு குடும்பத்துக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வரவே படாது. அது சரி சீதைக்கு மாப்பிள்ளையா? நம்ம பொன்னேரி பண்ணையார் சாஸ்திரி இருந்தாரே அவர் தான் மாப்பிள்ள. அட கடவுளே அந்த கிழவரா சீதாவுக்கு மாப்பிள்ள? என்ன பண்ண சொல்ற? இந்த காலத்துல அழகையும் வயத்தையும் குணத்தையும் யாரு பாக்குறா? யார லட்சியம் பண்றா? அந்த கிழட்டு புணத்துக்கு சீதையை தரப்படாதுன்னு குமாஸ்தாவண்ட ஆயிரம் முறை தரப்பாடு அடிச்சுட கேட்டாரா? பணத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணை கொடுத்தார். எல்லாம் பழா பொடுத்து. ஏன் சாமி கதைய மாத்திர? எல்லாம் தெரிஞ்சவன் நான் ஒருத்த இங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். என்னடா நோக்கு தெரியும்? வாண்டு பயல் சுண்ட காப்பயல் பெருமிழு. அந்த சாஸ்திரி கையில இருந்து நாலு காசு வாங்கினதுக்காக எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு நீங்க தானே சாமி இந்த குமஸ்தா குடும்பத்தையே இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டீங்க. நீ கொஞ்சம் பேசாம இரு. அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க. குமாஸ்தா இறந்து 11 நாள் காரியெல்லாம் நடந்து முடிஞ்சது. அன்னைக்குன்னு பாருங்க இந்த சின்ன குட்டி சரசா இருக்காளே அவ ஆளாய் தொலைச்சுட்டா. இப்போ அவளுடைய காலக்ஷேபம் எப்படி நடக்கிறது? கஷ்ட ஜீவனம் பார்க்க கன்றாவியா இருக்கு. பொன்னேரி சாஸ்திரிக்கு நிலவரங்கள் நிறைய இருந்தது. அதெல்லாம் சட்டப்படி சீதாவுக்குள்ள சேரணும். சட்டம் அப்படித்தான் ஆனா நடக்கிறதா? சாஸ்திரியோட முதல் தாரத்து பையன் இருக்கானே அவன் பெட்டி சாவி எடுத்து வச்சுட்டு பைசா தரமாட்டேன்றான் இவாளுக்கு.
சரி, வடக்காடு ஜெயிக்கிறான்னு பார்த்தா இவளுக்கும் வக்கில்லை. பிண்டத்துக்கே லாட்ரி. என்ன பண்ணுவா? எனக்கே செத்து செத்து புழைக்கிறான். நாங்க ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு நாடகமா நடந்துடுது. நாடகமே உலகம். நடப்பதை யார் அறிவார்ன்னு அன்னைக்கு எழுதி வச்சுட்டானே, அதை நான் வேற சொல்லணுமா? நான் வரேன். போன இடத்துல நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணிருப்பேள். இங்க நம்ம ஊர்லயும் என்ன மாதிரி ஒரு 10 பேருக்கு வயிறு நிறைய சாப்பாடும் கை நிறைய தட்சிணையும் கொடுத்தாள்னா யாத்திரா பலன் பூர்த்தி ஆயிடும். அதை சொல்லத்தான் வந்தேன். சாமி, ஏன் நேரம் தெரியாம அறுக்குறீங்க? போயிட்டு அப்புறமா வாங்க போங்க. அடே, எனக்கு நான் ஏதாவது கொடுத்தா கொடுப்பா, வாங்கி வை. அம்மா, பாவம் அந்த சீதாவோட குடும்பத்தார் என்ன கஷ்டப்படுறாங்களோ. நீங்க அவங்க வீட்டுக்கு போய் வேலைங்க உதவியை செஞ்சுட்டு வாங்களே. ஏண்டா என் வயித்தறிச்சல கொட்டிக்கிற? அவன் முகத்துல முடிக்கிற மாதிரியா நீ நடந்துகிட்ட? எல்லாத்தையும் மறந்துட்டியா? நான் சொன்னபடி சீதாவை நீ கல்யாணம் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அந்த பொண்ணுக்கு மேல எவ்வளவு பிரியம் தெரியுமா? உன்னையே கட்டிக்கணும்னு ஆசையோட இருந்தாளே. அநியாயமா அவன் வாழ்க்கையை பாடாக்கிட்டியே. அந்த பாவம் எல்லாம் உன்னைத்தானே சேரும். பூவும் பொட்டும் இல்லாம அந்த பொண்ணை நான் எப்படிடா பாப்பேன், எப்படி பாப்பேன்? இல்ல, நான் அந்த போக மாட்டேன். நீ வேணா நான் போயிட்டு வா. சரசா, இப்படி வா, உட்கார். முன்ன மாதிரி நீ சின்ன பொண்ணு இல்ல, பெரிய பொண்ணாயிட்ட. பேச்ச குறைச்சுக்கோ. வெளியே தெருவ போகும்போது யாராவது ஏதாவது கேட்டா எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிடு. ஏன்னா நம்ம கிட்ட பணம் இருந்தா நம்ம பத்தி பேச பயப்படுவாங்க. காசு இல்ல பாரு, கண்டத பேசுவாங்க. அதனால ஒரு கூட நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு குனிஞ்ச தலை நிமிராம வீட்டுக்கு வந்துடு. தெரியுதாமா? சரிக்கா, போயிட்டு வா. யார் கொடுத்தா கோபி? சீதா, என்னை யாரென்று உனக்கு தெரியாது. ஆனால் உன்னை எனக்கு நன்றாக தெரியும். இரவும் பகலும் உன் நினைவால் இயங்குகிறேன். என்னோடு வாழ நீ சம்மதித்தால் நாளை காலை நம் ஊர் குளத்தங்கரைக்கு அருகே வா. நான் யாரென்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் எண்ணத்திற்கு நீ இசைந்து விட்டால் வறுமை உன்னிடம் தலைகாட்டாமல் ஓடச் செய்து விடுகிறேன். வாழ்வில் சகல சம்பத்திற்கும் உன்னை அதிபதியாக்குகிறேன். இப்படிக்கு உன்பால் அளவு கடந்த ஆசை கொண்ட ஒரு செல்வச்சீமா. சதா இப்படி மொட்டை கடுதாசு வந்துட்டே இருக்கே, இது யாரோட வேலை? என்ன ஜோசியரே, இந்த சீதாவுக்கு நான் மொட்டை கடுதாசு எழுதிட்டு வருவா வருவான்னு குளத்தங்கரை என்ற காத்து கடந்து என் கால் வீங்கினதுதான் மிச்சம். அண்ணா, காரெல்லாம் இப்படி திடீர்னு வீங்கப்படாதே. முதல்ல கடுதாசு எழுதுவா. அன்புள்ள அப்படின்னு ஆரம்பிச்சு 1008 விஷயங்கள் எழுதிட்டு என்ன எழுதுவதென்றே தெரியவில்லை. இப்படிக்கு தனிமையில் இயங்கும் தங்கள் வருங்கால நாயகி அன்புள்ள அப்படி எழுதுவா. அடுத்தது தூது விடுவா. இது என்ன போறா, கால கட்டித்தான தூது விடுவா. அடுத்தது பர்சனல் வேட்டி. அப்புறம்னா டு இட் லாலலாலலா. இவ்வளவு ஐட்டம் இருக்கு, மொட்டை கடுதாசிலேயே முடிச்சுடணும்னா எப்படி? அது சரி, இந்த சீதா எதுக்கும் படிய மாட்டா போல் இருக்க. மனசு விட்டுறாள், அவ கை இப்படித்தான் இருக்கு. சமயம் பார்த்து பணத்தை அள்ளி வீசுங்கோ, அப்புறம் பாருங்க. எங்கயா, பார்க்கவே முடியல, அப்புறம் எங்க அள்ளி வீசுறத? நீ என்ன பண்றீ? முதல்ல என் கை நிறைய பணத்தை அள்ளி வீசி என்ன குளிர வைங்க, அப்புறம் பாருங்க. நீங்களே குளிந்துருவேன். ஒரு குளிரும் வேண்டாம், சீதா மட்டும் வேணும். ஓ ஜோசியரே, பைனலா கேக்குறேன், அந்த சீதா அடையறதுக்கு ஏதாவது மார்க்கம் இருந்தா சொல்லும், இல்லைன்னா வந்த வழியே திரும்பி போயிடும். அம்மா, ஆத்துல உலைய வச்சுட்ட, அதுக்கப்புறம் தான் சொல்ற அரிசி இல்லைன்னு. அதுக்கு ஏதாவது முதல்ல நீங்க வழிபண்ணுட்டா, அப்புறமா வந்து சீதா விஷயமா நல்ல ஐடியா நான் கொடுக்குறேன். அரிசியே இருக்கு, தர சொல்லட்டுமா? அடுத்தாத்த அரிசி எல்லாம் என் ஹெல்த்துக்கு ஒத்துக்காது. நான் கடை அரிசியே சாப்பிட்டு பழக்கப்பட்டவன். காசா கொடுத்துருங்களேன். வேதனையா? என்னன்னா செரிஞ்சுட்டேள். ஓஹோ, எடுக்கிறேடா. அண்ணா, அண்ணா, உங்க மனசே மறந்துட்டா. 100 ரூபாயா? 100 ரூபாயா கொடுத்த அண்ணா. சார், நீங்க என்ன திட்டுனாலும் அடிச்சாலும் சரி, உங்க உப்பு தின்னுதான் பொழைக்கிறேன். அதனால என் மனசுல பட்டதை சொல்லிடுறேன். விமலா அம்மாவை கோவிலுக்கும்
உங்களுக்கு வேண்டியவங்க வீட்டுல நடக்கிற விசேஷங்களுக்கு அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கு தெரியாம இப்படி தவறுகளை செய்யறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா? ஊருக்குள்ள உங்களை பத்தி பேசிக்கிறது எல்லாம் கேட்டா எனக்கு வேதனையா இருக்கு. அதனால இந்த தீய பழக்கங்களை எல்லாம் விட்டுடுங்க. எங்கிட்ட சம்பளம் வாங்குற பையன் நீ, எனக்கே அட்வைஸ் பண்றிய? எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இனியோட இந்த பழக்கத்தை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் விட்டுடு. சரசா, அம்மாவும் நானும் சேத்திர யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு தான் ஊருக்கு வந்து சேர்ந்தோம். வந்த உடனே உங்க குடும்பத்தை பத்தின எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்டு அளவுக்கு மீறி சங்கடப்பட்டோம். எங்க அம்மா வேற என்ன பார்த்து உன்னாலதான் அவங்களுக்கு இந்த கஷ்டமே வந்ததுன்னு ஒரேடியா திட்டுறாங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உங்க கஷ்டத்துக்கெல்லாம் நான் தான் காரணஸ்தன் ஆயிட்டனும்னு என் மனசாட்சி வேற என்ன கொல்லாம கொல்லுது. அதனால சீதா, ஐயோ நான் சீதா இல்ல, சரசு. பாத்தியா, மூளையே குழம்பி போயிடுச்சு. சரசு, நீ சின்ன பொண்ணுதான், இருந்தாலும் சீதா கிட்ட கேக்குறான்னு நினைச்சு உன்னண்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? நீங்க ரொம்ப பெரியவங்க, இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் என்னண்ட சொல்லலாமா? என்னமோமா, உங்களண்ட மன்னிப்பு கேட்கணும்னு என் மனசுல பட்டுது, கேட்டுட்டேன். அது சரி சரசு, இப்போ உங்க குடும்ப நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு? வீட்டு சமாச்சாரம் எல்லாம் இப்படி வெளியே தெருவு சொல்லிட்டு இருப்பாளா? என்னண்ட சொல்லப்படாதா? நீங்க உங்க ஆத்துல நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் தெருவில் எல்லாரும் சொல்லிட்டுதான் இருப்பேளா? எல்லார்கிட்டையும் சொல்லப்படாதான், ஆனா வேண்டியவங்க கேட்டா சொல்லலாம் இல்லையா? அப்படி வேண்டியவரா இருந்தா இப்படி எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு சேத்திர யாத்திரைக்கு போவேளா? அழிஞ்சு போற மனுஷாலாம் கூடி ஆயிரம் திட்டம் போடுறோம், ஆனா அதுக்கு முன்னாலேயே ஆண்டவன் அவங்கவுங்க தலையில என்னதான் நடக்கும்னு அழுத்தமா எழுதி வச்சிருக்கானே, அதை மாத்த யாரால முடியும்? நடந்து போனதை பத்தி இனிமே பேசி புண்ணியம் இல்லை. சரசா, இப்ப என்னையும் உங்கள ஒருத்தர் நினைச்சுக்கங்க. வாழ்க்கையில தான் சீதா நிம்மதி அடையலனாலும் இனிமே உங்க குடும்பத்துல வறுமையாவது இல்லாம இருக்கட்டும். அதனால இந்த 500 ரூபாயை கொண்டு போய் முதல்ல உங்க அக்கா வண்ட கொடு. இன்னும் உங்க குடும்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு எத்தனை பணம் வேணும்னாலும் என்ன வேத்து மனுஷனா நினைக்காம என்னண்ட வந்து கேளு. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. நீங்களே நேரா வந்து அக்கா கிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு இப்ப சொன்னதெல்லாம் சொல்லிட்டு வந்துருங்களே. பூவும் பொட்டும் இல்லாத நிலையில உங்க அக்காவை நான் எப்படியுமா பாக்குறது, எந்த முகத்தை கொண்டு பேசுறது? அதனால என் சார்பா நீயே இதை கொண்டு போய் கொடுத்துருமா? சரி, நானே எடுத்துட்டு போறேன். அரசு, தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல குளத்தை திருவப்படாதோ? நீங்க பண்ணையா பெரிய பணக்காரர், ஒரு நாளைக்கு ஒரு குடம், ஒரு வேலைக்கு ஒரு குடம், நிமிஷத்துக்கு ஒரு குடம், தினசத்துக்கு ஒரு குடம் வாங்குவேன். உங்களுக்கு சக்தி இருக்கு, நாங்க எங்க போறது? அடேப்பா, இந்த மாதிரி உன் குறும்பு பேச்ச கேட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சு. நீ வேணும்னா சொல்லு, ஒரு வண்டி நிறைய குளத்தை கொண்டு வந்து இந்த குளத்துக்கிற பூரா அனுப்பி வச்சிடுறேன். அதெல்லாம் வேண்டாம், உங்க அன்பு இருந்தா போதும். நீங்களும் உங்க குடும்பத்துல என்னையும் ஒருத்தலாம் நினைச்சா போதும். வரட்டுமா? அவங்கள பத்தி எல்லாம் நாம எதுக்கு பேசணும்? என்னக்கா இப்படி பேசுற? அவர் நம்ம கஷ்டத்தெல்லாம் கேள்விப்பட்டு பாவம் அழுகுறாரு. அப்படியா? அது மட்டும் இல்லக்கா, நமக்கு பெரிய உபகாரமே செய்திருக்காரு. நீ என்ன சொல்ற? இந்த பாரு, இந்த 500 ரூபாயை கொடுத்து இத செலவுக்கு வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னா கேளுங்க, தரேன்னு சொன்னாரு. சரசா, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செய்துட்டு, அடி பாவி, பணமா பெருசு, மானம் தாண்டி முக்கியம். பணம் இல்லாம வாழலாம், மானம் போயிட்டா வாழவே முடியாதுடி, வாழவே முடியாது. நீ தண்ணிக்கு போகும்போது உனக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? யார்கிட்டயோ எந்த வார்த்தையும் பேசாம குனிஞ்ச தலை நிமிராம வீடு வந்து சேருன்னு தானே சொன்னேன். அத மறந்துட்டு அடுத்த மனுஷாள்கிட்ட நீ ஆளான பொண்ணு கை நீட்டி 500 ரூபாய் பணம் வாங்கியிருக்கியே, அத ஊருக்குள்ள 4 பேர் பார்த்தா என்னடி சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? எடு பணத்தை, பணத்தை கையில் எடு. திருப்பி அவர்கிட்ட எடுத்துட்டு போய் இதை விட மோசமான நிலைக்கு நாங்க போயிட்டாலும் அடுத்தவங்க கொடுக்கிற பிச்சை காசுல வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு தலைய சுத்தி விட்டு எரிஞ்சிட்டு வா. போ. Thank you.
என்ன சரசா, ஏன் அது கூட திரும்பி வந்துட்டேன், எதுக்காக அழல? சரியா தலமா, நீங்க கொடுத்த படத்தை வாங்கிட்டு போயிட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இங்க சீதாக்கா என்ன ஒரு நாளும் இப்படி திட்டி பேசினது இல்ல. திட்டி பேசினாங்களா? நீ என்னமா சொல்ற? நீங்க கொடுத்த பணத்தை அக்கா கிட்ட கொடுக்க போனேன், அத அவ கையில கூட தொடல. அதுக்கு பதிலா என்ன பார்த்து, பணமா அடி பெருசு, மானம் தாண்டி முக்கியம், இது புரியாம நடந்துகிட்டேன்னு ஒரே ஏடியா சத்தம் போட்டா. அப்படியா? அப்புறம் இதை விட மோசமான நிலைக்கு நாங்க போயிட்டாலும் அடுத்தவங்க கொடுக்கற பிச்சை காசுல வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு தலைய சுத்தி விட்டு எறிஞ்சிட்டு வர சொன்னா. கொஞ்சம் இருங்கோ, இந்தாங்க. உங்க கஷ்டத்தை ஏன் கஷ்டம்னு நினைச்சு மனசு கேட்காம நான் கொடுத்த பணத்தை அடுத்தவங்க கொடுக்கற பிச்சை காசு தான் உங்க அக்கா சொல்லிட்டாங்க. ஆமா, பணத்தை முதல்ல உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. இந்தாங்க, இத வாங்கிக்கோங்க. வாங்க மாட்டேனா? இத வச்சுட்டேன், எடுத்துக்கோங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். வாழ்க்கை கசந்துட்டாவே வறுமை பத்தி கவலைப்பட மாட்டாங்களோ? பணம் பந்தம் பாசம் எல்லாமே கசந்துதான் போயிடுமா? சீதாமா, நீங்க குடுத்தரப்பன இலை கட்டுல ஒண்ணு கூட வியாபாரமே ஆகல. இன்னைக்கு என்னமோ கடை அடைப்பா. ஏன் என்னால நானும் காரணத்தை கேட்டேன், அவனுக்கே காரணம் புரியல. என்னவோ எல்லாரும் கடையை சாத்திட்டாங்க, நானும் கதை அடைச்சிட்டேன்னு இலக்கடைக்காரன் சொன்னான். சர்தாரும் நானும் வந்துட்டேன். ஐயோ, கையில காசு இல்லையே. நான் என்னமா பண்றது? இத்தனை நாள் வித்துப்பட்டு காசு கொண்டாந்து உங்க கையில குடுக்கல, நாளைக்கு எல்லாத்தையும் வித்துப்பிடுறேன், கவலைப்படாதீங்க. மறந்தே போயிட்டனே. சீதாமா, உன் சிநேகிதி விமலாம்மா இருக்காங்களே, அவங்க அவசியம் இன்னைக்கு உங்களை பார்க்கணுமா, முடிஞ்ச இன்னைக்கே வர சொன்னாங்க. நானும் விமலாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. சரசு, நீ வீட்டை பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. பரவாயில்ல, உன்னை எப்படி பார்க்க, இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விமலா, ஏண்டி வருத்தப்படுற? புதுசா இனிமே ஒரு கஷ்டம் எனக்கு வரவா போகுது? எல்லாம் தான் ஏற்கனவே வந்துருத்தே. சீதா, கடவுள் உன் வகையில ரொம்ப சோதிச்சுட்ட. எப்படி இருந்த நீ, எப்படி மாறிட்ட? என்ன மாறிட்டேன்? முன்ன எல்லாம் கலர் புடவை கட்டின் இருந்தேன், இப்போ ஒரே நிற புடவை கட்டின் இருக்கேன். முந்தி பூவும் பொட்டோட இருந்தேன், இப்போ அது இல்லை. இவ்வளவுதானே வித்தியாசம்? வாஸ்தவம், கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷனை பார்த்திருப்பியா, அவரோட பேசிருப்பியா? ஒன்னும் இல்லை. உன்னை பொறுத்த வரையிலும் அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இன்னைக்கும் இருக்கு. விமலா, ஒரு 50 ரூபாய் இருந்தா கடனை தெரியா, அடுத்த மாசம் திருப்பி கொடுக்குறேன். 50 ரூபாய் என்னடி, 500 ரூபாய் வேணுமானாலும் கேளு, கொடுக்குறேன். பணத்துக்கெல்லாம் இந்த வீட்டில் பஞ்சமே இல்லை, எவ்வளோ வேணுமானாலும் எடுத்துக்கலாம். விமலா, புருஷன் வீட்டு பணத்தை கேட்காம மனைவி எடுத்து தாராளமா தானம் பண்ணவே கூடாது. அப்பா அம்மா பணமா இருந்தா எப்படி வேணும்னாலும் செலவு பண்ணலாம். கணவன் வீட்டு காசுல 1 பைசா எடுத்தாலும் அத 1 ரூபாயா மாத்திரத்துக்கு திறமை இருந்தா எடு, இல்லைன்னா தொடாது. போதுண்டி, உன் போதுனே. இப்ப உனக்கு எவ்வளவு வேணும்? கடனா 50 ரூபாய் வேணும், இனாமா கொடுத்தா தேவையில்லை. உன் பிடிவாத ஒண்ணு போகாத, இந்த பணம் கடனாவே தரேன், வாங்கிக்கோ. ரொம்ப சந்தோஷண்டி. சீதா, பணத்தை எண்ணி பாரு. என்னை பத்தியே நான் எண்ணி பாக்குறது இல்லை, பணத்தை எதுக்காக எண்ணணும்? விமலா, வீட்டுல சரசு கோபி தனியா இருப்பாங்க, நான் வரட்டுமா? யார் அது? என்னண்ட குமாஸ்தா வேலை பார்த்த ராமசாமி பொண்ணு இல்ல நீ? உன் பேரு இது சீதா? சீதா, சௌக்கியமா இருக்கியாமா? குவாய்ட் கேர்ள், குவாய்ட் கேர்ள், குனிஞ்ச தலை நிமிடம் போறவ. சின்ன வயசுலயே விதவி ஆயிட்டான், ரொம்ப நல்ல பொண்ணு. சொல்லணுமா? என்ன பார்த்தாலே தெரியாத. வெரி குட் கார், வெரி குட் கார். சரி, சாப்பிட வாங்க. அது கார்த்தால இருந்து உடம்பே சரியா இல்ல, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துறேன். உடம்புக்கு என்ன என்னன்னு சொல்லவே இல்லையே. அது அது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல, அது ஒரு சின்ன மிஸ்டேக், நான் போய் சரி பண்ணிட்டு வந்துறேன். சீதா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசலாமா? ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தா
வைக்கிற சொல்லுங்க. நான் இருக்கிற இந்த நிலையில வெளியே தெருவை நின்று பேசுறது முறையா? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. உங்க சிரமத்தை ஏன் சிரமமா மதிச்சு என்னையும் உங்கள ஒருத்தரா நினைச்சு சரசா கிட்ட ஒரு சிறு தொகை கொடுத்து அனுப்பிச்சனே, அதை ஏமா திருப்பி அனுப்பிட்டேன். ஏதோ இந்த அநாதைகள் வாழறதுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு, அதில் ஒருவேளை கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு ஒழுங்கா காலம் தள்ளிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில உங்க பணத்தை வாங்கினா ஊருக்குள்ள வேறு விதமா எல்லாம் கதை கட்டி விட்டுடுவாங்களோன்னு பயமா இருந்தது, அதனாலதான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். அது சரிம்மா, பணத்தை வாங்கிக்கிறதும் திருப்பி கொடுக்கறதும் உன் இஷ்டம், அதுக்காக நான் வருத்தப்படல. ஆனா அடுத்தவங்க கொடுக்கற பிச்சை காசுல ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சே, அந்த சொல்லுதாம்மா என் மனசு ரொம்ப வேதனைப்படுத்திட்டு. ஏதோ தெரியாதனமா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அது உங்க மனசை புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நான் வரேன். எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லப்படாதா? உங்க மானவ மரியாதை மதிப்பு இதெல்லாம் காப்பாத்திக்கணும்னா தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போயிருங்க. மானம் மரியாதை மதிப்பு இதெல்லாம் ரூபா அணா பைசாக்குள்ளதான் அடங்கியிருக்கு. என்ன புரியறதோ? கூச்சல் போட்டு ஊர் ஜனங்களை கூட்டி உங்களுக்கு சரியான பாடம் கற்பிச்சிடுவேன். ஆனா என் சிநேகிதி விமலாவுடைய கணவரா இருக்கிறதுனால சும்மா விடுறேன், போடுங்க. கூச்சல் போட யார் வருவா? அப்படியே வந்தாலும் உனக்கு சாதகமா எவன் பேசுவான்? சீதா, இந்த காலத்துல காசு இருக்கிறவன் கட்சி தான் ஜெயிக்கும். எது புரியுறதோ? நீ கணத்து தவளை, வீட்டுக்குள்ளேயே இருக்க, நாட்டு வளப்பம் உனக்கு தெரியாது. இந்த மணியை பகச்சுண்டு இந்த மாவட்டத்திலேயே எவனும் இருக்க முடியாது. புரியறதா? மரியாதையா போறேனா இல்லையா? என்ன பயமுறுத்துற? நான் எவனுக்குமே பயப்பட மாட்டேன். ஐயோ, இந்த பாவி என்னோட பேசிட்டு இருந்ததை பார்த்து ராமு என்ன நினைச்சிருப்பார்? ச்சே, ஒரு காலம் அப்படி நினைக்கவே மாட்டார். தீய பழக்கங்களே இல்லாத ஒரு உத்தமர் என்னை பத்தி எந்த தவறான முடிவுக்கும் போகவே மாட்டார். அவரும் என்ன மிராசு மணியா? கோபி, சீதாம்மா, உங்க கல்யாண செலவுக்காக உங்க அப்பா உயிரோட இருந்தப்ப இவர்கிட்ட இந்த வீட்டை அடமான வச்சு 500 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு இதுவரைக்கும் வட்டியும் கொடுக்கல, ரொக்க பணத்தையும் கட்டல. அதனால கோர்ட்ல உத்தரவு வாங்கி உங்க வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இப்பவும் ஒண்ணும் காரியம் வெஞ்சு போகலம்மா. எனக்கு சேர வேண்டிய பூரா பணத்தையும் இந்த நிமிஷமே கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல நீங்களே இருக்கலாம். இல்லைன்னா வீட்டை ஏலத்துக்கு விடுறத தவிர வேற வழியே இல்லை. ஐயோ, 500 ரூபாய்க்கு நான் என்ன செய்யறது? இப்ப எல்லாரும் வீட்டை விட்டு எங்க போறது? கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறேன்? உனக்கு நாங்க என்ன தப்பு பண்ணினோம்? ஒரு கால் அவர் ராமு கொடுத்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சேனே, அதன் காரணமா அந்த உத்தமருடைய மனசு நொந்து கண்ணீர் விட்டதுனால எனக்கு இந்த கஷ்டம் வந்துடுச்சோ? ஒண்ணுமே புரியலையே. இப்ப நான் இந்த பணத்தை எப்படி கட்ட போறேன்? என்ன பாக்குறேன்? நான் தான் மிராசு மணி. முதல்ல உன் காலடியில கிடக்கிற என்னுடைய பணத்தை கையில எடுத்துக்கோ. மானம், ரோஷம், பண்பாடு
இதெல்லாம் நம்பினியே, அதெல்லாம் இப்ப வந்து உன்னை காப்பாத்துறதா? நம்பாதே, சமயத்துல கழுத்தறுத்துறோம். இந்த பணம் இருக்கே, இதுதான் உன்னை காப்பாத்தும். பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அதை இப்பவாது புரிஞ்சுக்கோ. உங்க அப்பா இந்த வீட்டு மேல வாங்கியிருந்த 500 ரூபாய் கடன், அதுக்குண்டான வட்டி, கோர்ட்டு செலவு இதெல்லாம் நானே அமீனா கையில கொடுத்து வந்திருந்த வாழையும் அனுப்பிச்சு வச்சுட்டேன். வீட்டுக்கு வெளியில நின்று இருந்த உன்னோட அம்மா, தம்பி, தங்க இவ எல்லாரையும் உள்ள வந்து உட்கார சொல்லிட்டேன். இப்ப நான் மட்டும் உன்னண்ட தனியா பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன். என்ன சொல்றேன், ஏற்கனவே உங்க அப்பா உயிரோட இருந்த போது உன் மேல எனக்கு இருந்த தீராத ஆசைகளை அவர்கிட்ட சொன்னேன். அவர் அதை அலட்சியப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் என் கையெழுத்து போடாத மொட்டைக்கடதாசிகளை பல முறை உன் பேருக்கு எழுதினேன். அதுக்கும் நீ சரிப்பட்டு வந்ததா தெரியல. இன்னைக்கு முடிவா கேட்கிறேன், நீ மட்டும் என்னோட வாழறதுக்கு சரின்னு தலைய அசைச்சுட்டேன்னா இன்னும் லட்சக்கணக்கான பணத்தை உன் காலடியில கொட்டி வைக்கிறேன். என்ன சொல்றேன், என்ன பதிலையே காணும்? ஒருவேளை இந்த ஊருக்குள்ளேயே என்னோட நீ வாழறதுக்கு சங்கோஜப்படலாம். நியாயம் இங்க வேண்டாம். மெட்ராஸ்ல எனக்கு 2 பங்களா இருக்கு, அதுல ஒன்னு உன் பேருக்கே எழுதி வச்சிடுறேன். அங்க போய் நம்ம 2 பேரும் ஜாம் ஜாம்னு வாழலாம். அதுக்கப்புறம் உன் தம்பி தங்கைகள் எல்லாரையும் உன் இஷ்டப்படி படிக்க வைக்கலாம். என்ன சைலண்டா இருக்க சீதா? நம்ம இந்த உலகத்துல பிறந்ததே கஷ்டப்படுறதுக்கு இல்ல, சுகப்படுறதுக்கு தான். இருக்கிற வரைக்கும் எது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு செத்து போயிடலாம், அதான் லைஃப். என்ன சொல்ற, வறுமையில சிக்கி உன் தாய் தங்கையோட நடுத்தரவில் நிக்க போறியா, இல்ல என்னோட சேர்ந்து வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட போறியா? இன்னைக்கே உன் முடிவை சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்ல. நன்னா யோசிச்சு நாளை காலத்தால் நான் குளத்துங்கிற வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அங்க வந்து சொன்னா போறோம். என்ன சொல்ற, எங்க நீ சம்மதப்பட்டதுக்கு அடையாளமா முதல்ல இந்த பணத்தை கையில எடு. எடு சீதா, உன் ஆயுள் பூரா நீ சிரமப்பட்டாலும் இவ்வளவு பணத்தை நீ பார்க்க முடியுமா? எடு சீதா பணத்தை. வெரி குட். இப்பதான் நீ உலகத்தை நல்லா புரிஞ்சுட்டு இருக்க. நான் வரட்டுமா? சீதா, சீதா, வறுமையில சிக்கி உன் தாய் தங்கையோட நடுத்தரவுல நிக்க போறியா, இல்ல என்னோட சேர்ந்து வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட போறியா? வறுமையில அவஸ்தப்பட போறியா, என்னோட வாழ போறியா? என்ன சொல்ற, எது உன் முடிவு சொல்லு சீதா சொல்லு. நம்ம ஐயா பேருக்கு வந்திருக்கு. ஐயா, காலங்காத்தால கதவை திறந்த இந்த கடுதாசி கிடந்தது, பார்த்தா கவர்ல உங்க பேர் எழுதி இருக்கு. என்னடா அது, இவ்வளவு காலையில் எனக்கே தட்டுறதுடா. சரி, நீ போய் வேலை போற. ரொம்ப டிரஸ் கூட காணும் தனிப்பார்வை. இந்த கடிதத்தை தாங்கள் படிக்கும் போதே இது யாருடையது என்ற ஆவல் தங்களுக்கு உண்டாகும். அதனால் என் பெயர் சீதா என்று முதலில் குறிப்பிட்டு விடுகிறேன். நேற்று எங்கள் வீடு ஜப்திக்கு வந்துவிட்டது. அந்த கட்டத்தில் என்னிடம் பணம் இல்லை. அதே சமயம் பார்த்து மிராசு மணி வந்தார். 1000 கணக்கான நோட்டுகளை என் காலடியில் வைத்தார்.
அதற்கு பிரதி பிரயோஜனமாக என் உடலை விரும்பி கேட்டார். கேவலம் தசை நரம்பு எலும்புகளால் ஆக்கப்பட்ட இந்த உடலையா அவருக்கு கொடுப்பது? சமயத்தில் அவர் செய்த பேருதவிக்கு என் உயிரையே கொடுப்பதென்று முடிவு கட்டிவிட்டேன். இந்த நிலையில் என் கற்பை காப்பாற்றிக் கொள்ள நான் இறந்து போவதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த கடிதத்தை தாங்கள் படிக்கும் போது நான் மரண வாசற்படியை தாண்டி இருப்பேன். மிராசுமணி என்னிடம் கேட்டபடியே விரும்பினால் என் உடலை அவரிடமே ஒப்படைத்து விடுங்கள். ஆனால் என் உடலில் உயிர் இருந்த போது எனக்கு இதயம் என்று ஒன்று இருந்ததே, அதில் மட்டும் நிச்சயமாக ராமு உங்கள் ஒருவருக்குத்தான் இடம் உண்டு. என்னடா இவள் அடுத்தவனுக்கு மனைவியாகி விதவையும் ஆகிவிட்ட பிறகு நமக்கு நெஞ்சில் இடமளிக்கிறாளே என்று நீங்கள் நினைக்கலாம். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு கன்னியே. உங்களுக்கு என் இதயத்தில் இடம் கொடுத்ததற்கு நான் காரணம் அல்ல, உங்கள் தாயார்தான் அதற்கு மூல காரணம். என்னை மணப்பெண்ணாக்கி உங்களை மாப்பிள்ளையாக்கி நமது திருமண பேச்சை தொடங்கி என் மனதிலே தீராத ஆசையை உண்டாக்கிவிட்டார்கள். அன்றைக்கு வறுமை என்னும் கரும் பலகையில் உங்கள் உருவத்தை வரைந்து அழியாத நிலையில் என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மனைவியாயிருக்கும் தகுதி உள்ளவளாகவே இருந்தேன். என் போராத காலமோ என்னவோ, தாங்கள் அதற்கு இடமளிக்கவே இல்லை. என் மனதில் எவ்வளவு ஆசைகளை அடக்கி வைத்திருந்தேன் என்பதை நீங்கள் ஒரு காலத்தில் நினைப்பீர்கள். வேதாந்தத்தில் விருப்பத்தோடு இருந்த தாங்கள் திருமணம் என்றால் விருப்பமில்லாமல் இருந்தீர்கள். என்றாவது ஒரு நாள் நீங்களும் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு வாழத்தான் போகிறீர்கள். அன்று அந்த பெண் முதன் முதலில் வந்து உங்கள் எதிரே நிற்கும் போது சத்தியமாக சொல்லுகிறேன், அவள் உருவம் தெரியாது, என் உருவம்தான் உங்கள் கண்ணெதிரில் வந்து நிற்கும் என்று இன்றே திண்ணமாக கூறிவிடுகிறேன். முடிந்தால் என் தங்கைக்கு ஒரு நல்ல இடமாக பார்த்து தாங்களே திருமணத்தை நடத்தி வையுங்கள். இந்த கடிதத்தை முடிக்கும் போது என் மனக்கண் முன் தாங்கள் என் முகத்தோடு முகம் சேர்த்து இருப்பது போல் தோன்றுகிறது. இப்படிக்கு துர்பாகியவதி. சீதா, சீதா, சீதா! காலம் செய்யும் விளையாட்டு அது, கண்ணா மூச்சி விளையாட்டு. காலம் செய்யும் விளையாட்டு அது, கண்ணா மூச்சி விளையாட்டு. சந்தை பொருளாய் பெண்களை எண்ணும் விந்தை மனிதர் பலருண்டு. சந்தை பொருளாய் பெண்களை எண்ணும் விந்தை மனிதர் பலருண்டு. அந்த உலகில் சத்தியம் தன்னை நித்தம் எண்ணும் உத்தம பெண்கள் சிலருண்டு. அந்த உலகில் சத்தியம் தன்னை நித்தம் எண்ணும் உத்தம பெண்கள் சிலருண்டு. காலம் செய்யும் விளையாட்டு அது, கண்ணா மூச்சி விளையாட்டு. மாலை சூடியும் கன்னி பெண்ணாய் வாழும் பெண்கள் பலருண்டு. தன் மானம் காக்கவே தியாகம் செய்யும் புண்ணியவதிகள் சிலருண்டு. காலம் செய்யும் விளையாட்டு அது, கண்ணா மூச்சி விளையாட்டு. ராமும் சீதை, ராமன் சீதை வாழ்ந்தது போல, ராமன் சீதை வாழ்ந்தது போல வாழ நினைப்பவர் பலருண்டு.
அந்த ராவணன் போல இங்கும் தோன்றி பாவம் செய்பவர் சிலருண்டு. காலம் செய்யும் விளையாட்டு அது, கண்ணா மூச்சு விளையாட்டு அது, கண்ணா மூச்சு விளையாட்டு. சரசு சரசு, யாரம்மா கும்பிட்டுக்கிட்டு இருக்க? எங்க அக்கா எங்களை எல்லாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இனிமே நான் யார கும்பிடுறது? ஆண்டவனைத்தான் கும்பிடுறேன். என்னன்னு வேண்டிக்கிறம்மா? தற்கொலை செய்துகிட்டவளுக்கு நல்ல கதி கிடைக்காது, இங்கேதான் பேயா பிசாச அரைஞ்சிட்டு இருப்பான்னு எல்லாரும் சொன்னா. அதனால ஆண்டவங்கிட்ட எங்க அக்கா ஏதோ தெரியாம தற்கொலை பண்ணிக்கிட்டா, அவளை பேயா பிசாச அலைய விடாதீங்க, அவளுக்கும் சொர்க்கத்துல இடம் கொடுங்கன்னு வேண்டிக்கிறேன். அரசு, உங்க அக்கா ஒரு கன்னி தெய்வம், ஆண்மகனோட ஸ்பரிசமே படாத தேவதை. அவளுக்கு இடம் இல்லைன்னா அதுக்கு பேரு சொர்க்கமே இல்லை, நரகம்தான். சொர்க்கம்னு ஒண்ணு இருந்தா சத்தியமா சொல்றேன், சீதா அங்கதான் இருப்பா. அடாதம்மா, கண்ணை தொடச்சு. உங்க பேச்ச நான் நம்புறேன். நீங்க சொன்னபடி எங்க அக்காவுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைச்சிருந்தா நாளவே மாட்டேன். அது சரி சரசு, உங்க அக்கா எப்படி தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு உனக்கு தெரியுமாமா? அப்பா இறந்ததுல இருந்து அம்மா ரத்த பதிப்புல படுத்துட்டா, அவ ஓய்வு எடுக்கணும்னு டாக்டர் தூக்க மாத்திரை நிறைய கொடுத்திருந்தா, அத கூட அம்மாவுக்கு அக்கா தான் தினைக்கும் கொடுப்பா. இன்னைக்கு காலையில பார்த்தா தூக்க மாத்திரை இருந்த பாட்டில் காலியா இருந்தது. தூக்க மாத்திரை நிறைய சாப்பிட்டு உயிரை விட்டுட்டாளோ? அது சரி சரசு, சீதா உங்ககிட்ட ஏதாவது பணம் கொடுத்தாளா? ஆமா, கட்டகத்தையா ரூபா நோட்டுகளை கொடுத்து இன்னைக்கு பகலுக்கு மேல என்னையும் அம்மாவையும் இஷ்டத்துக்கு செலவு பண்ண சொன்னா. இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா? நான் இன்னும் அம்மாவிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, சொல்லவே வேண்டாம். சரசு, அந்த பணத்துல நீ ஏதாவது செலவு எடுத்துக்கிட்டியா? அந்த நோட்டு கத்தையை என் கையில கொடுத்து நிறந்தானே எங்க அக்கா செத்தே போயிட்டான், அதனால நான் அதை தொடவே இல்ல, அப்படியே பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன். உங்களுக்கு இனிமே எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன், அந்த நோட்டுகளை என்னென்ன கொடுத்துருமா? ஏன்னா உங்க அக்கா அதை யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாலோ அவங்க கிட்டயே திருப்பி கொண்டு போய் சேர்த்துடுறேன். அப்படியே செய்யுங்க, இத எடுத்துட்டு வரே. அம்மா, நம்ம சீதா அக்கா எங்க போனா? இன்னைக்கு பூரா நம்ம வீட்டுக்கே வரலையே. அக்காவே அப்பா அழைச்சுக்கிட்டு வரப்பா. குழந்தை கிட்ட அப்படி எல்லாம் சொல்லாதுங்க, உட்காருங்க உட்காருங்கம்மா. என்ன கொண்டு போயிருக்க கூடாதா? நான் இருந்து இதெல்லாம் பார்க்கணுமா? இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு, விதிப்படி எல்லாமே நடந்து போச்சு. வேதனை படுறதுனால போனவ யாருமே திரும்ப வந்துட போறதில்ல. மனசு தேத்துக்குங்க, இனிமே இங்க யாருமே இருக்க வேண்டாம், எல்லாரும் எங்க வீட்டுக்கு புறப்படுங்க. ஆமாம்மா, சரசு பங்கஜம்மா கோபி எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இதோ நான் வந்துட்டேன். இந்த அவனுடைய பணம் சீதாவை பிணமாக்குறதுக்காக தந்தையே, அந்த பணம் சத்தியத்தோடு வாழ்ந்த ஒரு உத்தமையே சாகடிக்கிறதுக்கு காரணமா இருந்ததே அந்த பணம். எடுத்துக்க, எடு உன்னே குழந்தை. தரித்திர நிலையில் இருந்தாலும் தன்மானத்தோடு வாழ்ந்த சீதாவை உன்னுடைய தகாத செய்கைக்கு உடன்படுத்த நினைச்சியே, அது நடந்ததா? உன்னுடைய அற்ப ஆசையினால எவ்வளவு பெரிய அனர்த்தம் நடந்து போச்சு பாத்தியா? மணி, உனக்கு தாய் இல்ல, தங்க இல்ல, தாரம் இல்ல. பெண்களுக்குள்ளேயே தாயின்னு தங்கைனு தாரம்னு எதுக்கா பிரிச்சு வச்சிருக்காங்க? ஆறையும் படிச்ச இந்த மனித ஜாதிக்கு வேத தெரியணுங்கிறதுக்காகத்தான். அது கூட அவனுக்கு புரியல. உன்னை போல ஆயிரக்கணக்கான அயோக்கியர்கள் இந்த நாட்டு நடமாடுறதுனாலதான் சீதாவை போல கற்ப காத்துக்கிற உத்தமைகள் தங்களுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக உயிரையே விட வேண்டிய நிலைமை ஏற்படுது. மணி, நீ கொடுத்த பணம் திரும்பி வந்துடுச்சு, ஆனா செத்து போன சீதாவை உங்களால திரும்பி கொண்டு வர முடியுமா? சொல்லு, பதில் சொல்லு. ஏன் மௌனமா இருக்கிறேன்? எதுக்காக இப்படி செய்யல? உன்னை தட்டி கேட்க ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டியா? மணி, இப்ப எனக்கு இருக்கிற கோபத்துக்கு கொண்டுட்டாரு யாத்திரை. ராமு, நடந்ததெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். நான் செய்த இந்த மன்னிக்க முடியாத குற்றத்துக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா சீதா கிட்ட நான் பணத்தை கொடுத்தப்ப அவளும் அதை மௌனமா வாங்கிக்கிட்டதுனாலதான் நான் தப்பா நினைச்சிட்டேன். நான் தான் அற்பத்தனமா நடக்கணும்னு நினைச்சேன், ஆனா சீதா அவளோட கற்ப காப்பாத்திக்கிட்ட. எப்படியோ அந்த பொண்ணோட மரணத்துக்கு அப்புறம் தான் நான் மனுஷனா மரணம்னு இருந்தா அதுபடி நடந்துதானே தீரும். ஆனா ராமு, நான் இன்னில இருந்து திருந்துட்டேன், நல்லவனா மாறிட்டேன். என்ன நம்பு ராமு, நம்பு.
இருந்தாலும் சீதாவுடைய மரணத்துக்கு நான் எந்த விதமான சமாதானமும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் இந்த உலகம் என்ன மன்னிக்காது. அதனால மறுபடியும் சொல்றேன், நான் செய்த குற்றத்துக்கு நீ என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் ராம், கட்டுப்படுறேன். உன்னுடைய தவறுக்கு உன்னை குற்றவாளி கூண்டு நிறுத்தலாம், தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலையும் தள்ளலாம், இன்னும் எது வேணாலும் செய்யலாம். ஆனா செத்து போன சீதாவோட உயிர் சிநேகிதி விமலாவோட கணவனா நீ இருக்கிறதுனால உன்னை ஒண்ணு செய்யாம விடுறேன் ராமு. சத்தியமா சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் மனுஷனா மாறிட்டேன். சீதாவுடைய காலில் விழுந்து கேட்கறதா நினைச்சு ஒன்னு கேட்கறேன், என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு ராமு, ஒரு வார்த்தை சொல்லு. நான் என்ன உன்ன மன்னிக்கிறது, சீதாவோட ஆத்மா உன்னை மன்னிக்கட்டும், ஆண்டவ இனிமேலாவது உனக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும். எழுந்து. இன்னும் என்னுடைய வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணு ராமு, அதையே நிறைவேற்றி வச்சிரு. என்ன உன்னுடைய வேண்டுகோள்? சீதாவுடைய குடும்பத்தாருக்கு நீ செய்யற உபகாரத்துல பாதி பங்கை எனக்கும் கொடுப்பா. அப்படி ஒரு நன்மையை செய்தாவது நான் செய்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிக்கிறேன். ஆகட்டும், இனிமேலாவது உன் மனைவிக்கு தகுந்த கணவனாவும் ஊர் உலகத்துக்கு நல்லவனாவும் நடக்க முயற்சி செய். நான் வர்றேன். விமலா, நேத்து வர தவறுகள் செய்த மணி மறைஞ்சிட்டோம், இன்னில இருந்து உன் கணவன் நல்லவனா மாறிட்டும். எங்க என்ன மன்னிச்சுட்டேன்னு நீயும் ஒரு வார்த்தை சொல்லு. அண்ணா நன்னா பாத்துருக்க. ஐயோ அம்மா, அப்பா, நான் மர்ம மனிதனோ வானவழி வீரனோ இல்ல, மிஸ்டேக் பண்ணிக்காதே. சாட்சாத் உங்க ஜோசியார் அப்புசாமியே தான். நமஸ்காரம் அண்ணா. கை ரெண்டும் சேர்க்க முடியல, எத்தனை பேரை பிரிச்சு வச்சிருப்ப. என் கை சேருமா? என்னமோ விரலையும் வாயும் மாத்திரம் விட்டு வச்சிருக்கான். நான் புல்லாங்குடல் விட்டான் மாதிரி வர முடியலண்ணா. அங்கண்ணா அடிக்க போறாளா? தாங்காதண்ணா. ஓ ஜோசியரே, இனிமே நீ எல்லாம் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. இல்லண்ணா, தலைய கீழே வைக்கிற மாதிரியே இல்லண்ணா. இன்னில இருந்து நான் நல்லவனா மாறிட்டேன், இனிமே உன் வாட கூட இங்க வீசக்கூடாது. அண்ணா, இருந்த எல்லா வாடையும் போயிடுத்து, வெறும் டிஞ்சர் வாடை தானா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா நானும் நல்லவனா மாறிட்டேன்னா? இல்ல இல்ல, உண்மையெல்லாம் திருத்தவே முடியாது. நீரே திருந்திட்டீர், நான் திருந்த முடியாதா? நிஜமாத்தான் சொல்றேன்னா, அடிபட்ட உடனே உடம்புல இருந்த கெட்ட ரத்தமெல்லாம் போயிடுச்சு, இனிமே உற்பத்தியானா நல்ல ரத்தம் தான். அது சரி, உனக்கு எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டது? அவனும் தான் எவ்வளவு நாள் பொறுப்பா? ஆண்டவனைத்தான் சொல்றேன், விடுற வரைக்கும் விட்டான், டயம் வந்துடுத்து நச்சுன்னு கொட்டி விட்டான். இந்த விசேஷம் நம்ம ஊர் இல்லண்ணா, பட்டணத்துல. சிவனேன்னு நடந்துட்டு இருந்தேன், ஒரு எல்போடு ஸ்கூட்டரோட வந்து என் உடம்ப ரோடுன்னு நினைச்சு இடிச்சு அழக தூக்கிவிட்டான். ஆகாசத்துக்கே போயிட்டேன், சிண்டு பறக்க கீழே விழுந்துட்டு இருக்கேன். நாலு காலி பயிர்கள் கீழே நின்னுட்டு, ஆஹா நாரதர் வரார், நாரதர் வரார்னு கன்னத்துல போட்டுக்கிறான். எப்படி இருக்கும்? அப்புறம் அங்கிருந்து தொபடின்னு விழுந்தேன். எங்க ஒரு பொம்மலாட்டி மச்சம் வச்சுட்டு இருந்தேன். அதான்ண்ணா நீர் வாழை மீன் அண்ணா. ஸ்கூட்டர்ல இடிச்ச பெண்ணுமோ உள்ளடிதான், அந்த இடத்துல விழுந்ததுக்கு அப்புறம் தான் வெளியடி எல்லாம். சட்டு புட்டுன்னு ஆஸ்பத்திரிக்கு போவோம்னு டாக்ஸியை பிடிச்சேன். தெரிஞ்சவா யாராவது இந்த கன்றாவிய பாத்திர போறாளன்னு தலை நீட்டினா, அந்த நேரம் பார்த்து டிரைவர் காதையும் வச்சு கதவை சாத்தி விட்டா. ஒன்றும் இல்லைன்னா இப்போ ஆஸ்பத்திரியில. வாழ்க்கையில நான் எவ்வளவு தப்பு செஞ்சனோ அவ்வளவு பிளாஸ்திரியை ஒட்டி அரைச்சுட்டா. இனிமே செய்யறதுக்கு தப்பும் இல்லை, இந்த உடம்புல பிளாஸ்திரி ஒட்டுறதுக்கு இடமும் இல்லை. இங்க பார்த்தேடா, கைய தொங்க விடுறதுக்கு துணி இல்லைன்னுட்டா. இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இவ்வளவு கப்பலா? ஆமா, நம்ம வீட்டுக்கு உள்ள வரும்போது ஒரு சில்லற புத்தி, கீழே படபடன்னது சில்லறையாக்குன்னு குனிஞ்சேன். உங்க ராஜபாளையம் குதிரை எடுத்து. இப்ப என்ன விஷயம், எங்க வந்து? ராஜபாளையம் வாய கட்டவா சொல்ல வந்தேன். இல்லன்னா சில்லற இல்ற ஒன்னும் கொடுத்துறாதே, காசு பண்ண ஆசையெல்லாம் போயிடுத்து. நான் பூரணமா தெரிஞ்சிட்டேன். இத பாருங்க, இனிமே உங்க ஆற்றில் ஏதாவது நல்ல காரியங்கள் நடந்தா முடிஞ்சா சொல்லி அனுப்புங்க. கூட மாட இருந்து ஏதாவது உதவி பண்ணணும்னா பண்றேன், இல்ல சந்தோஷமா கலந்துக்கிறேன், அவ்வளவுதான். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரியாமன்னா எல்லாம் தெரிஞ்சே பண்ண தப்பு தான், எல்லாத்தையும் மறந்துருங்க மன்னிச்சிருங்க.
நம்ம சரசுவுக்கு நல்ல பெரிய இடத்துல மாப்பிள கிடைச்சு விடிஞ்சா அவளுக்கு கல்யாணம் நடக்க போறதே அதை நினைச்சு ரொம்ப திருப்தி படுறேன். அதை விட உன் புருஷ மணி மனசு திருந்தி நல்லவனா மாறி நீ அவனும் ஒத்துமையா அந்த கல்யாணத்துக்கு வந்து எனக்கு ஒத்தாசையா இருக்காளே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாம் சரிதான், ஆனா ஒரே ஒரு குறைதான் என் மனசு வேதனைப்படுத்துறது. என்ன? நாளைக்கு நடக்க போற சரசா கல்யாணத்துக்கு நம்ம சீதா இல்லாம போயிட்டால என்ன செய்யறது? அவ இறந்துதான் சரசாவோட கல்யாணம் அமோகமா நடக்கணும்னு ஆண்டவ முடிவு கட்டியிருந்தா அதை மாத்த நம்மால முடியுமா? விமலாவையும் வேதாந்தியா மாத்திட்டு இருக்கியா? அப்படி இல்ல, ஒண்ணு இல்லப்பா. மணி, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாளா? நல்லா திருப்தியா சாப்பிட தெரியாம சாப்பிட்டுட்டு ஆள் மாத்தி ஆள் ஏப்ப விட்டுட்டே இருக்கா. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இல்லங்க அங்க உட்காந்துருக்காளே. விமலா, பொண்ண மாதிரி பொம்மநாட்டிகள்லாம் நல்லா அழகா உட்காந்து கோலம் போட்டு இருக்கா. நீ சரீரத்தை வளர்த்துட்டே செட்டுன்னு உட்கார முடியாது. சும்மா இருங்கோ. விடுது, கூட்டத்துக்கு நடுவுல பெருநர் ஆசிட இதா சமயம். இது பாருங்கோ, போற இடத்துல இது மாதிரி சத்தம் போட்டு ஏப்பம் விடாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நேக்கே வந்துடுத்துனா ஏண்டி என்ன மாத்திரம் சொல்லிட்டு இந்த கல்யாண மண்டபமே அதரும்படியா நீ மட்டும் ஏப்ப விடுறியே? சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிருந்தா இன்னைக்கு கொஞ்சம் கூடவே சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு மட்டும் தானா கூட சாப்பிடுறேன்? செல்லல்லே செல்லல்லேன்னு ஒரு அண்டா சாம்பார நீ ஒருத்தியே வெட்டி விடுறியே? நான் எது ஒன்னாலும் சாப்பிடலாம். என் உடம்புக்கு எல்லாம் ஒத்து போயிடுத்து. உங்க உடம்பு அப்படியா? ஸ்தூல சரீரம், பிரஷர் இருக்கு, சர்க்கரை இருக்கு, டைஜஸ்ட் ஆகுறது இல்ல, இன்னும் எத்தனையோ கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனாலதான் டாக்டர் கொஞ்சமா சாப்பிடுங்க சொல்லிட்டு இருக்கா. எங்க கேக்குறேன், எங்க கேக்குறேன்? இலையில உட்கார்ந்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு எக்கச்சக்கமா வெட்டிடுறேன். அப்புறம் டாக்டர் கொண்டா அவாளை கொண்டா இவாளை கொண்டான்னு எழியறேன். கேக்கு எப்படி இருக்கும்? பிராண போறது. எங்க போறது? இன்னும் இருக்கீங்க? என்ன போக சொல்றீங்களா? இப்போதைக்கு போக மாட்டேன். நான் பார்க்க வேண்டியது இன்னும் எத்தனையோ இருக்கு, அத்தனையும் பார்த்துட்டு தான் போறேன். சரி, இப்ப பாயிண்ட்க்கு வருவோம். ஒரு பாயிண்ட் இருக்காது, சொல்லுங்க. நம்ம பையன் நாடுவுக்கு சரசா ரொம்ப பொருத்தமானவன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறே? பொருத்தம் தான், ஆனா பொண்ணு கொஞ்சம் குள்ளமா இருக்க பரவாயில்ல. கல்யாணம் வளர்த்தி குழந்தை வளர்த்தின் சொல்றாளோ இல்லையோ, வளர்ந்துடுவா. நன்னா திருப்தியா சாப்பிட்டுட்டு ஆள் மாத்தி ஆள் ஏப்ப விட்டுட்டே இருக்கும். மாப்பிள்ள சாப்பிட்டாச்சோ? அவன் அப்பவே சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிட்டு இருக்க. ஏதாவது வேணும்னா சங்கோச்சப்படாம கேளுங்க. ஒண்ணு வேண்டாம், எல்லாம் திருப்தியா நன்னா நடக்கிறது. அம்பி, நேக்கு கொஞ்சம் வருத்த சீவல் இருந்தா அனுப்பிவேன். அதோட இவர் வாசல புகையில தான் போடுவ, அதையும் அனுப்பிவேன். அப்புறம் அப்புறம் ஒண்ணு வேண்டாம், ரெண்டே ரெண்டு பால் மிளக அப்படியே துணிக்கு போட்டு ஒரு டம்ளர் பசும் பால் நேக்கு அனுப்பிவை. இன்னும் என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். ஆகாரத்துக்கு அப்புறம் இவர் என்ன ரெண்டே ரெண்டு பழம் சாப்பிடுவார். பாயத்திறந்து கேளுங்களே, பொண்ணு எடுக்க போறோம், நம்ம வீடு என்ன வைக்கும்? எல்லாம் தான் நீயே கேக்குறியாடி. இருங்க, எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல அனுப்பிச்சு வைக்கிறேன். ராமு, நல்ல சுத்தமான பாலா இருக்கட்டும், கலப்படமா இருந்தா எனக்கு உடம்புக்கு ஆகுறது இல்ல. அதோட இவருக்கு பழம் நல்ல ரஸ்தாளி பழமா இருக்கட்டும். பையன் நல்ல சமத்து சுறுசுறுப்பா இருக்க. நீ கேக்குறதெல்லாம் கொடுக்கிறாரோ இல்லையா? சித்த வெறுன்னு இருக்கல, தின்னே தீத்துடுவா. இவாளை கவனிக்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியா இருக்கும் போல இருக்க. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. இவங்களை நாம சந்தோஷமா வச்சிருந்தா தான் நம்ம சரசாவை நாளைக்கு அவங்க சந்தோஷமா வாழ வைப்பாங்க. அப்பா மணி, நான் வந்துட்டேன். ரெண்டே ரெண்டு விசிறி கொண்டு வர்றியா? சித்த வெறுன இருங்கோ, ஏதாவது வேலை சொல்லிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் வாண்டாப்பா. இல்ல வாண்டான்னு சொன்ன உடனே போயிடுறத. அப்படி வா, நல்ல டேபிள் ஃபேனா இருந்தா இப்படி கொண்டாந்து வச்சு சத்த போட சொல்லு, போதும். டேபிள் ஃபேனா? ஆமா. இல்லையே, அனுப்புறேன். அப்பா 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 அப்பா, உனக்கு வேலைக்கு ஆள் கிடைச்சிட்டா போதுமே, அவள தோப்பு கட்டணும் போட வச்சிருவியே. என்ன பண்ண சொல்றேன், முன்ன மாதிரி என்னால ஓடி ஆடி வேலை பார்க்க முடியறத? நேக்கு வயசாயிடுதோ இல்லையோ? அப்பா, உனக்கு வயசானது இன்னைக்காவது ஒத்துண்டியே? காமிக் பண்றேன, சிரிப்பே வரல. வெறுன்னு இருங்கோ. அம்மா, சரசா கல்யாணம் இவ்வளவு சீக்கிரமா நடக்க போகுதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை விட மாப்பிள்ள லட்சாதிபதி வீட்டு பிள்ளையாவும் படிச்ச பையனாவும் அவளுக்கு கிடைப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. சீதா தான் வாழ கொடுத்து வைக்கல, என்னாலும் அவ தங்க சரசாவது நல்ல வாழட்டும்னு ஆண்டவன் கண் திறந்துட்டார் போல் இருக்கு. அம்மா, காலையில முகூர்த்தத்துக்கு மணவன் அலங்காரம் எல்லாம் பிரமாதமா நடந்துட்டு இருக்கு, மத்த வேலைகளும் ஜரூரா போயிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன செய்யணும்? ஏன்னா இதுவரையில நான் ஒரு கல்யாணத்தை கூட நடத்தி வச்சது இல்ல, அதனால அப்பப்ப என்னென்ன செய்யணும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஏற்பாடெல்லாம் பிரமாதமா தானே செய்துட்டு இருக்கேன், யாரும் எந்த குத்தமும் சொல்ல முடியாது. ஏமா, உங்க நகை நட்டு அத்தனையும் சரசாவுக்கு போட்டீங்கல்ல? அத்தனையும் போட்டுட்டேன், ஆனா
ஒரே ஒரு குறை இருக்கு, அதை நீதான் சரிப்படுத்தணும். என்ன? நம்ம சரசாவை கூப்பிட்டு நீ கொஞ்சம் கண்டிச்சு வை. ஏன் கேக்குற? அவ ரொம்ப தப்பு பண்றா. அப்பா தவறுன்னா என்னன்னு தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணாச்சேமாவ என்ன செய்தா? விடிஞ்சா மணவரையில உட்கார போற கல்யாண பொண்ணுங்கிறதையே மறந்துட்டு அந்த சரசா சமையல் கட்டுக்கு போய் வேலை வெட்டுகளை செய்யறா, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறா, எச்சி இலை கூட எடுக்கிறாப்பா. இதெல்லாம் நன்னா இருக்கா? அதோ அவளே வர்றாமா. கொஞ்சம் நீ போய் புத்தி சொல்ல. நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்கே, அது தன்னிஷ்டப்படிதான் எல்லாரையும் ஆட்டி வைக்கும். அதுக்கு யாரும் தப்பவே முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க அக்கா எங்கிட்ட நெருங்கி வந்தப்போ நான் விலகி போயிட்டு இருந்தேன். இப்ப ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவளை நினைக்கிறப்போ அவ என்னை விட்டு நெடுந்தூரத்துக்கு அப்பால போயிட்டா. சரசு, நெடுந்தூரத்துக்கு அப்பால போயிட்டா. நீங்க அக்காவை நினைச்சா அப்புறம் நானும் அழுவேன். சரசா, எதையோ சொல்ல வந்துட்டு எங்கேயோ போயிட்டேன். சரசா, இந்த கிராமத்திலேயே இதுக்கு முந்தியும் பிந்தியும் நடக்காத அளவுக்கு அமோகமா உன் கல்யாணத்தை நடத்துறேன். பெரிய லட்சாதிபதி மாப்பிள்ளையா உனக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ ஏமா போய் எச்சலையெல்லாம் எடுத்துட்டு எறுபடி வேலை செஞ்சிட்டு இருக்க, அதுக்கு எத்தனையோ ஆள் இருக்கேன். எங்கேயோ வாழ வழி இல்லாம இருந்த எங்களுக்கு உங்க வீட்டுல இடம் கொடுத்து பணக்கார வீட்டு மாப்பிள்ளைக்கு என்ன பொண்ணு அனுப்புறேலே, இந்த உதவிக்கு உங்க வீட்டு எச்சலை கூட நான் எடுக்கலன்னா என் நன்றி வேற நான் எப்படித்தான் காட்ட முடியும்? அது சரி, மாப்பிள்ளையை இன்னும் பார்க்கல? இல்லையே. நீ இங்கேயே இரு, நான் மாப்பிளைய கூட்டிட்டு வந்து அப்படி ஒரு ஓரம் நிக்க வச்சு பேசிட்டே இருக்கேன். பையன நல்லா பாத்துக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, பிடிக்கலன்னா லட்சம் ரூபாய் செலவானாலும் வேற நல்ல இடத்துல உனக்கு மாப்பிளை ஏற்பாடு பண்றேன். ஏன்னா பொருத்தமில்லாத திருமணத்தினால உங்க அக்கா என்ன ஆனான்னு நான் கண்கூட பாத்துட்டேன். அதோட சீதா கடைசியா எனக்கு எழுதின கடதாசியில முடிஞ்சா என் தங்க சரசாவுக்காவது நல்லபடியா ஒரு கல்யாணத்தை நீங்களே முன்ன இருந்து நடத்தி வைங்கன்னு எழுதி வச்சுட்டு போனா. அவ காகிதத்துலதான் எழுதுனா, அத என் இதயத்துல எழுதி வச்சுக்கிட்டேன். அதனால உனக்கு இந்த மாப்பிளைய பிடிக்குதா இல்லையான்னு மன விட்டு சொல்லிடுமா? எனக்காக நீங்க மனசு குழப்பிக்க வேண்டாம். ஒரு குருடனுக்கோ செவிடனுக்கோ என்ன நீங்க கட்டி வச்சாலும் அங்கேயும் போய் அவரோட நல்லபடியா வாழ்ந்து காட்டி உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தருவேனே தவிர கெட்ட பேரை வாங்கி கொடுக்கவே மாட்டேன். சீதாவோட தங்கையாச்சே, பண்பாட்டுக்கு உனக்கு சொல்லியா கொடுக்கணும். சரசா, நாளைக்கே நீ மாப்பிளை வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கு முந்தி இன்னைக்கே உனக்கு என்ன விழுந்தாலும் எங்கிட்ட மன விட்டு கேளுமா? கேக்குற அளவுக்கு நீங்க எனக்கு ஒரு குறையும் வைக்கலையே. இருந்தாலும் எனக்காக ஏதாவது கேளுமா? அப்போ நான் உனக்கு கேக்கட்டா? நல்லா கேளுமா. எனக்கு கல்யாணம் ஆனதும் நாளைக்கு அவ வாத்துக்கு நான் அழைச்சிட்டு போயிடுவாளா? என்னம்மா குழந்தை மாதிரி கேக்குற? மாப்பிள்ள கையால உன் கழுத்துல தாலி கட்டிட்டா நீ அவங்க வீட்டு சொத்து, அதுக்கப்புறம் உன்னை இங்க விட்டுட்டா போவாங்க. அக்காவும் சொத்து போயிட்டா, நானும் அவ வீட்டுக்கு போயிட்டா எங்க அம்மா அவ யாரும் பாத்துக்குவா? உங்க அம்மா இனி எங்க அம்மா? நீ கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரசா, நான் என்னம்மா வாழ்த்துறது, சாதாரண மனுஷன். உங்க அக்கா தேவதை ஆயிட்டா, அவ ஆத்மா சதா உன் கூடவே இருந்து உன்னை வாழ்த்திண்டே இருக்கும். இருந்தாலும் நீங்க வாழ்த்துங்க. மகராசியா தீர்க்க சுமங்கலியா இருமா. முருகா, இந்த பொண்ணையாவது இவன் கல்யாணம் பண்ணிருக்கப்படாதா? என்ன உங்களைத்தான் வாங்கோ. நேரம் நெருங்கிட்டே போறது, மாப்பிள்ளையோட தாயாரும் சாப்பிடறாரு, அங்க போய் நிக்கிறேன். இப்படி வாங்கோ.
முகூர்த்தம் எல்லாம் இருக்கட்டும், அதை பத்தி இப்ப ஒண்ணும் அவசரம் இல்லை. முதல்ல பொன் வீட்டாரண்ட நாங்க கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. ராமு, இந்த மாப்பிள்ளையோட தாய் தாப்பனார் ஏதோ குழப்பம் பண்றா, என்னை விடு நான் பேசிக்கிறேன். மணி, ஆத்திரப்பட்டு காரியத்தை கட்டுறாத, நீ பேசாம இரு, நான் போய் கேட்டு வரேன். நீயும் பதட்டப்பட்டுடாதப்பா, நிதானமா பேசு. உங்களுக்கு என்ன வேணும், ஏன் ஒரு மாதிரியா பேசுறேன், எதுக்காக இப்படி ஒதுக்கி வந்து நிக்கிறேன்? நடந்த தவறலை எல்லாம் மறைச்சிட்டு நீங்க மௌனமா இருக்கும் போது நாங்க ஒதுக்கி நிக்காம வேற என்னப்பா செய்ய முடியும்? நீங்க நினைக்கிற அளவுக்கு அப்படி எந்த தவறு நடக்கல, அதை நாங்க மூடி மறைக்கவும் இல்லை. அப்படி ஒரு கால் எங்களையும் அறியாம ஏதாவது தவறு நடந்திருந்தா அதுக்காக உங்க எல்லாரும் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இன்னும் என்ன தவறு நடக்கணும்? என்ன நடந்தது முதல்ல அதை சொல்லுங்களேன். என்னப்பா சொல்ல சொல்றேன், பொண்ணோட தமக்கையா தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டானே, அதை ஏன் எங்களோட சொல்லல? ஏப்பா எங்களோட சொல்லல, எதுக்காக மூடி மறைச்சே? அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், பொண்ணுடைய தமக்கை பத்தி ஒரு வார்த்தை கூட தவறுதலா பேசாதீங்க. அதை என்னால பொறுத்துக்க முடியாது. அதோட அந்த பெண் ஒரு கன்னி தெய்வம், அந்த தேவதையை பத்தி பேச நம்ம போல மனித பிறவி எடுத்து வாழ்க்கையில் அருகதை இல்லை. அதனால அந்த பிரச்சனையை விட்டுடுங்க, வேற ஏதாவது குறை இருந்தா அதை பத்தி பேசுங்க. இதை விட வேற என்ன தவறு நடக்கணும்? உங்க பொண்ணை எங்க பையனுக்கு கல்யாணம் செய்து நாளைக்கு ஊருக்கு அடைச்சுக்கிட்டு போனா தற்கொலை செய்துகிட்ட ஒருத்தோட தங்கச்சி தானே உங்களுக்கு பொண்ணா கிடைச்சது? வேற ஒருத்தையுமே இந்த உலகத்துல கிடைக்கலையான்னு நாலு பேர் கேட்டா நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? அப்புறம் நாங்க வெளியே தருவ தலை காட்ட முடியுமா? இப்ப என்ன செய்யணும்னு சொல்றேன், உங்க முடிவு என்ன? முடிவு என்ன? எங்க பையனுக்கு அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, எங்களாண்ட பணம் இல்லையா? வேற நல்ல குடும்பத்துல ஒரு பெண்ணை பார்த்து எங்க பையனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறோம். அம்மா வேண்டாமா, அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. எங்க சரசாவோட வாழ்க்கையை அநியாயமா பாழ்படுத்திடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து பெரிய மனசு பண்ணி வந்து முகூர்த்தத்தை நடத்தி வைங்க. எப்படி நடத்தி வைக்கிறது? உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தி தற்கொலை பண்ணிட்டாங்க செய்து இப்பதான் காதுக்கு வந்திருக்கு, இன்னும் போக போக என்னெல்லாம் நடப்போறதோ? ஐயா, கடைசி தடவையா சொல்றேன், பொண்ணோட தமக்கை பத்தி இன்னொரு தடவை ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் பொறுமை இழந்துடுவேன், என் கோபத்துக்கு நீங்க ஆளாக வேண்டி வரும். என்னடாப்பா பயமுறுத்துற, உன் மிரட்டல எல்லாம் வேற யாரண்டாவது வச்சுக்கோ. இந்தப்பா உங்க பொண்ணு சரசாவ எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க நாங்க பரிபூர்ணமா இஷ்டப்படல. இத பாருங்க, ராமு ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டான், மன்னிச்சிடுங்க, தயவு செய்து வந்து கல்யாணத்துல நடத்தி வைங்க. இல்ல, உங்க பொண்ணை எடுக்க எங்களுக்கு இஷ்டம் இல்ல. இந்த கல்யாணம் நடக்காது. எங்க பையனோட அந்தத்துக்கு லட்ச லட்சமா பணத்தை கொட்டி கொடுத்து பொண்ணையும் கொடுக்க ஆயிரக்கணக்கான பேர் கியூவில நிக்கிற, அப்புறம் இந்த பொண்ணு இருக்கு. அடே நானோ இன்னும் ஏண்டா மனவரையில் ஏன் உட்கார்ந்து இருக்க, எழுந்து வாடா. அவிஷ்டம் பொண்ணையே பார்த்துட்டு இருக்காத, எழுந்து வா. தம்பி இருப்பா, அவங்க கூப்பிட்டு உடனே எழுந்து வந்துட்டே, நல்லா யோசிச்சுப்பார். ஒரு பாவம் அறியாம மனப்பொண்ணா உட்கார்ந்து இருக்கிற எங்க சரசாவோட எதிர்காலத்தை பத்தி நீயாவது கொஞ்சம் சிந்திச்சுப்பார். மனவரையில மாப்பிள்ளையா உட்கார்ந்துட்டு அவ கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல எழுந்து போறத விட நீயே அவ கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறது எவ்வளவோ மேல் இல்லையா? கொஞ்சம் இரு. தம்பி, களங்கம் இல்லாத இந்த பொண்ணோட முகத்தை பாரு, விலைமதிக்க முடியாத இந்த மாணிக்கத்தை பாரு. நீ பொருளை கொடுத்து வாங்க வேண்டிய இந்த ரத்தனத்தை நான் பொண்ணையும் பொருளையும் கொடுத்து உனக்கு கொடுக்க முன் வந்திருக்கிறேன், இதையா வேண்டாம் சொல்றேன்? வாழ போறவ நீ, உங்ககிட்ட முடிவா கேட்கிறேன், வாய திறந்து பதில் சொல். எங்க சரசாவே நீ கல்யாணம் செய்திருக்க போறியா இல்லையா? எங்க அம்மா அப்பா என்ன சொல்றாலும் அதன்படி நடக்க நான் காத்துட்டு இருக்கேன். அப்படி சொல்லா சிங்க குட்டி, எங்க குடும்பத்தையும் உங்க குடும்பம் மாதிரி நினைச்சுட்டேன். எங்க குழந்தைய எல்லாம் நாங்க கிழிக்கிற கோட்டை தாண்டவும் மாட்டேன், தவறான முடிவுக்கு போகவும் மாட்டேன். சரி, கேட்க வேண்டிய மாப்பிள்ளை கிட்டயே கேட்டாச்சு. விமலா, சரசாவை கூட்டிட்டு போய் மனவரையில் உட்கார வை. மாப்பிள்ளை வீட்டாருக்கு எல்லாம் முடிவா சொல்றேன், இனிமே நீங்க சரசாவை கேட்டாலும் நாங்க கட்டி வைக்க தயாரா இல்ல. ராமு, என்னப்பா சொல்ற நீ? டே ராமு, அவசரப்பட்டு கண்ணா பின்னான்னு பேசிடாதப்பா. இனிமே யாரும் எனக்கு எந்த விதமான அறிவுரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இல்லை. எப்போ மனவரையில பல பேருக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டார் குழப்பம் பண்ணாங்களோ, இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சரசாவை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு நாள் கண்காணிக்க வச்சு நிச்சயமா அவ வாழ்க்கையை வீணாக்கிடுவாங்க. சீதா செத்தே போனா அவ தங்க சரசா ஒவ்வொரு நாள் செத்து செத்து குழைச்சுக்கிட்டு இருப்பான். இந்த விவரமெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் புஷ்ப மாலையை குழந்தை கையில கொடுக்க நான் தயாரா இல்லை. இந்த மாப்பிள்ளைக்கு சரசாவை நான் கட்டி வைக்க போறதும் இல்லை, இந்த கல்யாணமும் நடக்காது. அதனால மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டாரும் 10 அன்றைக்குள்ள இந்த மனப்பந்தலை விட்டு வெளியே போயிடணும். என்ன அம்பி என்னென்ன சொல்றானே? வேறனே ரெடி ராமு, இனிமே நீ பருந்து பருந்து கூப்பிட்டாலும் நாங்க இங்க இருக்கு தயாரா இல்ல. நானும் உறப்படா
அவசரப்பட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரெல்லாம் வெளியில போக சொல்லிட்ட. இந்த முகூர்த்தத்துல நம்ம சரசாவுடைய கல்யாணம் நடக்கலனா அப்புறம் அந்த பொண்ணு வேற யாருப்பா கட்டுவா? ராமு, ஆரம்பத்திலேயே சீதாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், மாட்டேன்னு அவளை சாகடிச்சேன். இப்ப மாப்பிள்ள வீட்டார் கால விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தேன்னா சரசா கல்யாணமாவது நடந்திருக்கும். அதையும் கெடுத்துட்டேன். இப்படி குமாஸ்தா குடும்பத்தை பாழாக்கணும்னு நீ என் வயித்துல வந்து பிறந்தியா? ராமு, நீ கோபமா இருந்ததுனால நான் ஒன்னும் பேசல. கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர், மறடி முகத்துல கூட முழிச்சுடுவா, மாங்கல்ய பாக்கி இல்லாத முகத்துல முழிக்கவே மாட்டா. ராமு, இன்னும் இந்த முகூர்த்தத்துக்கு 15 நிமிஷம் தாப்பா இருக்கு. கவலைப்படாதீங்க, நம்ம சரசாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஊர்லயே ஒரே ஒரு மாப்பிள்ளதான் இருக்கான், அவனை நானே போய் கூட்டிட்டு வரேன். இந்த பஞ்சபஞ்ச உஷக்காரத்துல எங்க போய் ரெடிமேடு மாப்பிள்ளைய அடைஞ்சிட்டு வர போறான்? மணி, நீயாவது அவனோட போயிட்டு வாயப்பா. வேண்டாமா, ராமு ஏதோ முடிவோட தான் போறா, ஒரு மாப்பிள்ளையோட தான் திரும்பி வருமா. யாரும் அதிசயமோ ஆச்சரியமோ பட வேண்டாம், நானே தான் மாப்பிள்ளை. ராமுவா மாப்பிள்ளை? ராமு, நம்ம ராமுவா. அம்மா, உங்க மகன் பிரம்மச்சாரியாவே இருக்கானேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். உங்க ஆசைய இன்னைக்கு தான் ராமு நிறைவேற்றி வைக்க போறான். அம்மா, இந்த குமாஸ்தாவுடைய குடும்பத்தை இனிமேலாவது சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வாழ வைக்கணும்னா இந்த உலகத்திலேயே அவங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு மனுஷன் இந்த ராமுதான். அதனால சரசாவை நானே கட்டிக்கிறேன். அதோட சீதாவை கட்டிக்காம விட்ட பாவத்துக்கு பிராயச்சித்தமா அவ தங்க சரசா கழுத்துல நான் தாலி கட்டினாத்தான் செத்து போன சீதாவோட ஆத்மா என்ன வாழ்த்தும். மணி, முகூர்த்தத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 5 நிமிஷம் தான் பாருக்கு. சரசா உட்கார், தாலியை கொடுங்க சுவாமி, தாலியை கொடுங்க, மந்திரத்தை சொல்லுங்க. கட்டி மேல வாங்க. முருகா, என்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டேப்பா. சரசு, நிமிந்து பார், கும்பிட்டுக்க, எல்லாரும் எங்களை வாழ்த்துங்க.